இது வந்து ஒரு நல்ல மலை வளச்சூழல் சரிண்ணா. இதுக்கு ஏற்றாரு போல் இதை வந்து தியான மண்டபமாகவே உருவாக்கியிருக்கிறாங்க. ஒன்றொன்னையும் பாருங்கள், அதிகம் செலவு இல்லாமல் செஞ்சுருக்கிறாங்க, கிடைக்கிற பொருள்களை வச்சுட்டு செஞ்சுருக்கிறாங்க. வெளிச்சம் உள்ளே வர்ற மாதிரி இருக்குது, காற்று உள்ளே வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிறைய செலவழித்து, கொடிக்கணக்கில் செலவழித்து கட்டடம் கட்டுறதெல்லாம் எல்லா சென்னாலும் மூடி கிடக்கும், உள்ளே ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கோம். இங்கே எதுக்கு ஏர் கண்டிஷன் பண்ணீங்க? நீங்கள் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே. ஆனால் ஏர் கண்டிஷன் பண்ணுறதுக்கு மின்சாரம் வேண்டியிருந்தது தானே? அந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு கரியை எரிச்சிங்க தானே? கரியை எரித்து ஆகாயத்தை சூடாக்கினிங்க தானே? அந்த கரியை எடுக்கிறதுக்கு பூமியை தோண்டிங்க தானே? அங்கேருந்தே இயற்கையெல்லாம் அழிச்சிங்க தானே? அதை தூக்கிட்டு வர்றதுக்கு பாதை போட்டிங்கல்ல, அங்கே எல்லாத்தையும் அழிச்சிங்க தானே? அதில் டீசலை ஊற்றி விட்டு அந்த ரயிலை ஓட்டினீங்க, அங்கே ஆகாயத்தை சூடாக்கினீங்க தானே? டீசல் எடுக்கிறதுக்கு அங்கே சுரங்கம் தோண்டிங்க தானே? கடலில் அந்த கடல் தண்ணியெல்லாம் ஆசைப்படுத்தினீங்க தானே? அப்போ நீங்கள் சுகமாக வாழணும்னு நினச்சி நம்ம சுகத்தெல்லாம் அழிக்கிறதுக்குங்கிற எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இயற்கையிலேருந்து விலை 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 விலையில போயிட்டுக்கிறோம் சரிதானா? ஆனால் உண்மையில் சுகங்கிறது இயற்கையை நெருங்கி போவது மட்டும்தான் இருக்கிறது. அதுக்கு ஏற்றாறு போல் இங்கே ஒரு வளாகத்தை உருவாக்கி நம்மளெல்லாம் கூட்டிக்கிட்டி வச்சு பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம ஏதாவது நிறையா பாடம் கற்றுக்கணும். அந்த ஆரம்பத்தில் நல்ல மனசில் முடிவு பண்ணிக்கோங்க. நம்மளவர் வந்து அதான் நம்மளவரை நீங்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கலை. நீங்கள் நம்மளவரை கேட்டதுக்காக வந்திருக்கீங்க. நம்மளவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாலும் ஒழுங்காக அறிமுகப்படுத்தலை. இவ்வளோ காலம் கதைமுறை என் கூட இருந்தபோதும் கூட நம்மளவரை அவர் சரியாக புரிஞ்சுக்கலையா, இல்லை சரியாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தலையான்னு புரிஞ்சுக்கலைங்கய்யா. அதாவது நம்ம கிட்டத்தில் ஐயாவுடைய இதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறேங்கண்ணா. நான் இவர்கிட்ட தொலைபேசியை கொடுத்தாங்க, எங்கள் ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சாரு. அன்னைக்கு இவர்கிட்ட சொன்னேன் நான், ஐயா உங்கள் புத்தகங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன மாதிரியே நீங்களும் எளிய நடையில் எழுதுறீங்க, என்ன மாதிரியே கதையை சொல்லி விளையாங்க வைக்கிறீங்கன்னு சொன்னேன். அந்த ஒரு கதை சொல்லிடுறேன் பாருங்கள், இப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். எல்லாரும் மண்டைக்குள்ளே நிறைய நிறைச்சி வச்சுருக்கீங்க, இது காளி மண்டை கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம காதுக்குள்ளே வருதுன்னா, இதுக்கு முன்னாடி வச்சுருக்கோம்ல அதோட இணைச்சி தான் சேர்த்துக்கிறீங்க. ஒன்று கூட்டி வச்சுக்குவீங்க, குறைச்சி வச்சுக்குவீங்க. நம்மளால் ஒரு சொன்னது அப்படியே உள்ளுக்குள்ளே போகாது, அப்படியே வெளியில் வராது. அதுக்கு தான் அந்த கதையை சொன்னார். ஒரு விவசாயி ரெண்டு மாட்டை கட்டிட்டு உழுது பயிர் பண்ணியிருக்கிறான், விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறான். தொடர்ந்து அவனோட அந்த மாடு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது. மாட்டோட அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் மாடுகள் இப்போ வயசாகிடுச்சு. இவன் நினச்சான், இது ரெண்டையும் விற்று விட்டுன்னு கொஞ்சம் இளம் மாடாக ஒரு ஜோடி வாங்கிக்கலான்னு நினச்சான். அந்த மாடு விற்று கொடுக்குறவன் வாங்கி கொடுக்குறவன் இருக்கிறான்ல, அவங்கள்ட்ட செய்தியை சொன்னான். அவன் ஒவ்வொருத்தனையாக கூட்டிகிட்டு வந்து அவன் விலை கேட்குறான் பாருங்க, அது ரொம்ப படுமோசமாக இருக்குது. இதுக்கு இந்த விலைக்கு கொடுத்து விட்டு இன்னொரு ஜோடி வாங்க முடியாது. அதனால் இவன் வெறுப்பு கொடுக்க கிடுக்க இல்லை, மண்டைக்குள்ளே அந்த வெறுப்பு அப்படியே நிறைஞ்சிருச்சு. அங்கே வழியோட போகிறவன் கேட்டான், ஐயா சந்தைக்கு போகிறதுக்கு இதான் பாதையான்னு கேட்டான். சந்தைக்கு போகிறதுக்கு அவ்வளோதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் நான், இதான் கொடுக்கறது வாங்குறதுங்கய்யா. அவன் என்ன சொன்னான், போங்கடா அயோக்கிய பயிலில் உங்களெல்லாம் தெரியும்டா, எனக்கு தவிட்டுக்கு பாதியாக கேட்குறீங்க, மாட்டை மாடெல்லாம் விலைக்கு கொடுக்குறதில்லடா, போங்கடான்னா. அதை வந்தவன் நினச்சிட்டா ஏதோ காது சரியாக கேட்கல போல இருக்கு. நான் அமௌண்ட்டு கேட்டால் அவர் ஒன்று சொல்கிறாருன்னு போய் வேற ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு போயிட்டான். இப்போ இவனுக்கு சோறு கொண்டுக்கிட்டு வர்றா அவன் மனைவி. அவன் மண்டைக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. எத்தனை வருஷமாக இவருக்கு சமையல் பண்ணி போட்டாலும் ஒரு நாளாவது இந்த மனுஷன் வந்து வாய்க்கு ருசியாக இருக்குன்னு சொன்னது இல்லையே அப்படி செஞ்சு தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அவன் இறக்குறத பார்த்துட்டு கையை கழுவிட்டு கழுவிட்டு வர்றவன் அவனு சொல்லிட்டு வரான், எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும். இந்த பயலு வரவன் போகிறவன் எல்லாம் இந்த மாட்டை வந்து அடிமாட்டு விலைக்கு கேட்குறாங்க, நான் கொடுக்கறலடா போங்கடான்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறான். அவள் காதுக்குள்ளே அது எப்படி போகுதுன்னா, உன்னை கல்யாணம் மட்டும் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நாளாவது எனக்கு வாய்க்கு ருசியாக செஞ்சு கொடுத்தியான்னு அவள் காதுக்குள்ளே போச்சு. அவன் மூஞ்சியை உருன்னு வச்சுக்கிட்டு அந்த சோரகரெல்லாம் பரிமாறிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிக்கிட்டு அவள் புறப்பட்டு வீட்டுக்கு போகிறான். அங்கே அவன் மவ வாசப்படல உட்காந்துருக்கா, 30 வயசு ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகலை. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறா,
நம்ம ஆய் எப்போ எத்தனை மாப்பிள்ளை வந்தாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை கூட்டம்லாம் சொல்லி கல்யாணமே ஆகாமல் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்களே, அந்த கவலையில் அவள் உட்கார்ந்துருக்கா. போகிற ஆய் சொல்கிறா, உங்கள் அப்பன் சொல்கிறான், நீ உனக்கு கல்யாணம்ட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட என் வாய்க்கு ருசியாக செய்யலை சொல்லலேன்னு செய்யலேன்னு உங்கள் அப்பன் குறைப்பட்டுக்கிறான்னா. அவள் சொன்னான், வர்ற மாப்பிள்ளையெல்லாம் அது சொத்தா இது சொல்லன்னு சொல்லி நீங்கள் தட்டி தட்டி கழிச்சுக்கிறீங்கன்னா நான் வாசப்பிள்ளை உட்காராமல் என்ன படி இருக்கிறதுன்னு கேட்டான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிதானா, இது ஐயா சொல்லி விளக்கி இருக்கிற கதை. நானும் வந்து 1982 பயிற்சிகளில் ஈடுபட்டுக்கிறேன். தகவல் பரிமாற்றத்தில் என்ன குறைபாடு இருக்குது, கொண்டுக்கு எப்படி சரி பண்ணலாம், இதான் என் வேலையாகவே இருக்குது. இருந்தாலும் ஐயா சொன்ன இது வந்து என்னதை மேலும் மேலும் வலுப்படுத்துனுச்சுனா. அதனால் நான் சொன்னது யாருக்கு கேட்கலைனாலும் வருத்தப்பட மாட்டேன், கேட்டுக்கிட்டு போனவங்க ஒன்றும் செய்யலைனாலும் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா அவரவர்களுடைய பிரச்சனை அவரவர்களுக்கு தான் தெரியும். சரிங்களா, அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அப்பா அம்மா வெவ்வேறு ஆள், அவங்க அப்பா அம்மா வேறு ஆள், அவங்க அப்பா அம்மா வேறு ஆள். ஒவ்வொருத்தருடைய வரலாறும் வித்தியாசமானது, வித்தியாசமான சூழலில் வளர்ந்துருக்குறாங்க. அதுக்கு ஏற்ப தான் கொடுக்கறும் வாங்கலும் இருக்கும். அது இயற்கை. சரிதானா, அப்போது இயற்கை வேளாண்மைன்னா முதல்ல வேளாண்மையை மறந்துடுங்க. இயற்கைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சரிதானா, அது ரொம்ப முக்கியம். முன்னாடியே விவசாயத்தை மண்டவுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் புரியாது, இயற்கையும் புரியாது விவசாயமும் புரியாது. சரிதானா, அது எப்படின்னா அந்த நலன் கதையில் வருது. நலன் வந்து சூதாடுறான், ராசா ரொம்ப நல்ல ராசா, ஆனால் சூதாடுறான். எல்லா நல்ல ராசாக்களும் சூதாடி இருக்காங்க, சூதாட்டத்தையே வாழ்க்கையாக வச்சுருக்காங்க. எல்லா ராசாக்களும் சூதாட்டத்தையே வாழ்க்கையாக வச்சுருக்காங்க. அவன் நலனை வந்து எதிரிகள் எல்லாத்தையும் பிடிங்கிறாங்க. பிடுங்கிட்டு நீ வந்து 12 காட்டுக்கு போயிட்டு 1 தலைமுறை வாழ்ந்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிக்கிறான். அப்போ அவன் மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கிறான். இந்த கர்ப்பமாக இருக்கிறவளை என்ன சொல்கிறான், நீ போய் உங்கள் அப்பா வீட்டில் இரு, நான் 13 கடந்து வந்து உன்னை கூட்டிக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அவள் சொல்கிறா, அதெல்லாம் கிடையாது, நீ இருக்கிற இடம்தான் எனக்கு சொர்க்கம், ஆனால் நான் உன் கூட தான் வருவேங்கிறான். ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போனாக்க அவளுடைய முந்தானையை விரித்து அதில் ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க. இவன்ட்டு தான் எல்லாத்தையும் உறிஞ்சி விட்டாங்களே. அப்போ இவனுக்கு தூக்கமே வரல, அவள் வயிற்றில் புள்ளையோட வேற இருக்கிறான். இவளை கூட்டிகிட்டு எப்படி 12 காட்டில் வாழ்றது, எப்படி தலைமுறை இருக்கிறது? ஆகினால இவன் என்ன பண்ணுறான், நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு அதில் முந்தானியை கொஞ்சம் கழித்து கோவணமாக கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். போகும்போதும் தூக்கம் இல்லை. காலையில் இந்த கடல் ஓரத்தில் நடக்கிறான், அப்பவும் புலம்புது அந்த மனசு. அப்போ என்னென்னா, அந்த கடலால் இப்படி இந்த கரையில் வந்துட்டு மோதி மோதி திரும்பிட்டு போயிட்டுருக்கு. விழுந்து விழுந்து புரழுது, எழுது, சத்தமெல்லாம் போடுது. அவன் சொன்னான், போவாய் வருவாய் விழுந்து புரண்டு இறங்கி நாவாய் குளற வடுக்கு நடுக்குருவாய், அப்படி புலம்புற உளற எல்லாம் பண்ணுது. நீ கூட பொண்டாட்டிய ராத்திரி காட்டில் விட்டு வந்து இதுக்கு வந்தியான்னு கேட்குறான். எது அலையை பார்த்து கேட்குறான். சரி, அலைக்கு இதெல்லாம் ஏது, பொண்டாட்டி ஏது, புருஷன் ஏது, சூதாடுறதெல்லாம் கிடையாது. ஆனால் அவன் மனசுக்குள்ளே அது இருக்குது, அது அப்படியே அதில் பிரதிபலிக்குது. அந்த இதுக்கெல்லாம் பிரதிபலிக்குதுன்னா, அப்போ ஒவ்வொருத்தர் வாழ்நிலையும் என்ன கசப்பு மருந்தெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ அதெல்லாம் சேர்ந்து இதில் பிரதிபலிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நானும் பல இடங்களில் போனேன், கருத்தரங்க போனேன், அங்கே எல்லாரும் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், முதல்ல விவசாயத்தை மறந்துடு, இயற்கைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோம். அப்போ இயற்கைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுனா எப்படின்னு அடுத்தவன்ட்ட பிரசங்க. இந்த ஆல்பர்ட் ஓவாடு வந்தது என்ன பார்த்தான், ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்த கூட விவசாய நிலத்தில் பயிர் நல்லா இருக்கிறத பார்த்தான். உடனே அவன் முடிவு பண்ணான், அடுத்த 5 இந்திய உழவர்கள் எனக்கு பேராசிரியர்களாக இருப்பார்கள் அப்படின்னு முடிவு பண்ணான். அந்த இந்தூரில் மத்திய பிரதேசத்தில் ஒரு ஜமீன்தார்கிட்ட ஒரு 200 நிலத்தை வாங்கிட்டு அவன் ஆட்களை வச்சுட்டு விவசாயம் பண்ணான். விவசாயிகிட்ட படிச்சுட்டான். என்ன கண்டுகிட்டான் அப்படின்னா, கால்நடைகளுடைய எரு ரொம்ப முக்கியம், எருவை விட அதோடைய மூத்த கற்றுக்கிட்டான். இப்போ என்ன செய்கிறாரு விவசாயி, ஆடு மாடுகளை நிலத்தில் படுக்க போடுறாரு, அப்புறம் மறுபடியும் காலையில் நிலத்தை உழுவுறாரு, மறுபடியும் படுக்க போடுறாரு. அப்போ சாணி மூத்தரமெல்லாம் இருக்குது, அதில் கூட இன்னும் நுட்பமெல்லாம் இருக்குது. 2-3 எழுப்பி எழுப்பி படுக்க போடுவாங்களாம் ராத்திரி, அந்த எழுந்திருக்கும் போது சாணி மூத்திரம் போடும், அப்புறம் மறுபடியும் படுக்கும். அப்போ 2-3 எழுப்பி எழுப்பி படுக்க போட்டிங்கன்னா திரும்ப திரும்ப சாணி மூத்திரம் போடுது, அதை மறுபடியும் உழுவுறாரு. அதுக்கப்புறம் எதை விதைச்சிங்கனாலும் வளருது விளையுது. சரிதான், அப்போ அவன் என்ன செய்கிறான்னா, மாடு கட்டியிருக்கிற இடத்துல இந்த சோளம் கம்பு இந்த தட்டைக்கிட்டேலாம் கொண்டாந்து பரப்பிடுறான். அப்போ 1 ஒருக்கா அதை அள்ளி மரத்தடியில் குவிக்கிறான், மறுபடியும் புது சாமானை போட்டுக்கிறான்.
இப்போ மூத்தத்தையும் சேமிச்சாச்சு, சாணியும் சேமிச்சாச்சு. இல்லாட்டி பல நேரங்களில் நம்ம விவசாயி என்ன செய்கிறாரு, மூத்தரத்தை ஓட விட்டுட்டு சாணியை மட்டும் நிலத்தில் கொண்டு போய் போடுறார். சாணியை விட மூத்திரம் ரொம்ப முக்கியங்கிறத அவன் தெரிஞ்சிருந்தான். அதே மாதிரி என்ன செய்யறது, அந்த நல்ல சுரண்டுறது அந்த மண்ணை, இந்த மாடு கட்டிக்கிற மண்ணை அதையும் கொண்டு போய் அந்த குப்பையில் சேர்க்கறது. அப்போ இந்த பள்ளம் மாடு இல்லையா, இன்னும் கொஞ்சம் தோட்டத்து மண்ணை கொண்டு வந்து அது மேலே பரப்பிடுறது. திரும்ப திரும்ப சுரண்டுற மாதிரி வச்சுக்கிறது. மூத்தத்தில் சோரிக்கும் இப்போ ஓடாது, அதே அப்படி சொல்லி சொல்லி மறுபடியும் போட்டுக்கிறது. இப்போ விவசாயிகள் வந்து இந்தியாவில் குழி வெட்டி குழிக்குள்ளே போட்டுக்கிட்டு இருந்தாங்க குப்பையை, அவன் குழிக்குள்ளே போடக்கூடாது தரைக்கு மேலே போடணுங்கிறத கண்டுபிடிச்சான். ஏன் அப்படின்னா, குழிக்குள்ளே போட்டிங்கன்னா அங்கே காற்றோட்டம் கம்மியாக இருக்கும். காற்றோட்டம் கம்மியாக இருக்கிறதுல நுண்ணுயிர்கள் இருக்கு, அது திறமையானது இல்லை. ஆனால் பூமிக்கு மேலே போடும்போது காற்றோட்டம் அதிகமாக இருக்குது, அங்கே இருக்கிறது 20 மடங்கு திறமையானதாக இருக்குது அந்த நுண்ணுயிர்கள். வேக வேகமாக இது எருவாக மாற்றும். இது ஆண்டுக்கு ஒருக்கா அழுவம் குழியில் போட்டாக்க, தரைக்கு மேலே போட்டிங்கன்னா 2 மாதத்துக்கு ஒருக்கா அழலாம். அந்த தரைக்கு மேலே அதை எருவாக்கணும், சாணி மட்டும்ல மூத்தரம்லாம் இது பண்ணணும். இந்த விஷயங்களை அந்த 5 வருஷத்தில் அவன் செஞ்சு கண்டுபிடிச்சாவான். அதுக்கு பேர் இண்டோர் மெத்தட் ஆஃப் கம்போஸ்டிங்னு பேர். அது இந்தியா முழுவதும் கடைபிடிக்க பார்த்தாங்க. பல நகராட்சி கழிவுகள்லாம் அப்படி தான் கூட கூட போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நகராட்சி கழிவுகளை நம்ம ஒன்றும் பண்ண முடியலை. ஏன்னா அந்த நகரத்து குப்பையெல்லாம் அதில் சேர்ந்துருச்சு. தகரம் சேர்ந்துருச்சு, கண்ணாடி சேர்ந்துருச்சு, பிளாஸ்டிக் சேர்ந்துருச்சு, கல் கட்டி சேர்ந்துருச்சு. அதுக்கு மேலே இந்த மனுஷன் உரிச்சு உரிச்சு மாத்திரை உள்ளே போட்டுட்டு அந்த தகரம் கிடக்குது, அதெல்லாம் அதில் வருதுன்னா நகரத்தில் இருக்கிற எல்லா கழிவும் அதுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த நகராட்சியில் குப்பை போட்டாங்களோ அந்த இடம் அப்படியே கிடக்கு, புது புது இடம் தேடுறாங்க குப்பை கொட்டுறதுக்கு. குப்பையை குப்பையாக வச்சுருந்தீங்கன்னா அது நிலத்துக்கு போயிருக்கும், அது தக்காளி பழமாக வந்திருக்கும், வெண்டைக்காயம் வந்திருக்கும், பொள்ளங்காயம் வந்திருக்குமே. அதை கூட இல்லையே, குப்பையை கூட குப்பை இல்லாமல் பண்ணிவிட்டோம். அப்படின்னா நம்ம வளர்ச்சி எங்கே போயிட்டு பாருங்க. பேர் வளர்ச்சி வளர்ச்சின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த 5 வருஷம் கழிச்சு அவன் என்ன தெரியுமா சொன்னான், ஆல்பர்ட் ஓவார்டு, கடந்த 5 ஆண்டுகளில் இந்திய விவசாயிகள் எனக்கு பேராசிரியர்களாக இருந்தார்கள்னு சொன்னான். தேவர் ப்ரொஃபஸர்ஸ் ஃபார்மி அப்படின்னு சொன்னான். அதுக்கு மேலே அவன் சொன்னான், இந்தியாவில் இருக்கிற பூச்சி பொட்டுகள் கூட எனக்கு பேராசிரியர்களாக இருந்தார்கள்னு 2வது வரி எழுதுனான். என்னடா பூச்சி பொட்டுகள் அப்படின்னா, இப்போ என் செடியை வந்து அந்த பூச்சி திங்குதுன்னு அர்த்தம்னு வச்சுங்க, அது எனக்கு ஒரு பாடம் சொல்லித்தருது. என்ன பாடம்னா, அட முட்டாளே நீ விதைச்ச விதை சொத்தையானது அப்படின்னு சொல்ல, அல்லது அட முட்டாளே நீ பருவம் தெரியாமல் விதை வச்சிருக்கேன்னு சொல்லுது. சரிங்க, அந்த 2 விஷயம் முக்கியம். இந்திய விவசாயிகள் காலங்காலத்துக்கும் கடைபிடிச்சிட்டு வந்தது, விதை நல்ல விதையாக எடுத்து வைக்கணும், அதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும், முளைக்க போட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் விதைக்கணுங்கிறது ஒன்றும். 2வது என்னாக்கா, எந்த பருவத்தில் எதை செய்யணுங்கிறது சொன்னோம். அது 2 தேவையில்லைன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பேர் நவீன விஞ்ஞானிகள் சொன்னாங்க. அதுக்கு பேர் அவன் சொன்னதுக்கு பேர் நவீன விவசாயம். நவீன விவசாயமும் நவீன விஞ்ஞானமும் என்ன சொல்லி கொடுத்துன்னா, எந்த பருவத்துலையும் எதையும் பண்ணலாம், நீ வச்சிருக்கிற விதையெல்லாம் மோசம், நான் கொடுக்குற விதை மட்டும்தான் வசதி. என்ன அப்படின்னா, நான் வந்து வேளாண்கல்லூரில் படித்து டிகிரி வாங்கிட்ட பிறகு நான் ஆக்சிடெண்ட்டாக செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதில் என்னை விரிவாக்க பணியாளர் போடாமல் ஆராய்ச்சி நிலையத்துக்கு தள்ளிட்டாங்க. அந்த வெள்ளைக்காரன் முத தமிழ்நாட்டில் ஆரம்பித்த பண்ண கோயில்பட்டில் இருக்குது, 1981 158 ஏக்கர். அவன் பருத்தி ஆராய்ச்சிக்காக செஞ்சுருந்தாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு அது நம்ம நெல் கரும்பு வாழை தவிர மற்ற எல்லா பயிரும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துடும். அதில் நான் பண்ணை நிர்வாகி ஆகிட்டேன். 6வது மாதத்தில் 11 விஞ்ஞானிகள் வேலை செஞ்சோம். 3 வருஷம் கழித்து கணக்கு பார்த்தேன், ஒரு துண்டு நிலத்தை கூட லாப கணக்கே எழுதலை. என்னடா அது விவகாரம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த 60 ஆண்டு மழை அளவு இருந்தது, தூக்கி போட்டு கணக்கு போட்டு பார்த்தேன். சராசரியாக 4 வருஷத்தில் 1 வருஷம் சுத்தமாக மழை இல்லாமல் போயிடுது. அந்த வருஷத்தில் உழுததும் விதைச்சதுமே நஷ்டம். ஆகையினால் விவசாயி என்ன பண்ணுறதுலன்னா, ஆராய்ச்சி நிலத்தில் சொல்லித்தர்றது எதையும் அவர் கடைபிடிக்கிறதே கிடையாது. வருவார், உழுகுல சுற்றி 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 காமிப்பேன். இந்த 158 ஏக்கரில் எல்லா இடத்துலையும் என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்சாகணும். காலையில் சுற்றி வேலையால் பிரித்து விடுவேன், சாயங்காலத்தில் வந்தோன்னே என்ன நடந்திருக்குன்னு பார்ப்பேன், நாளைக்கு என்ன வேணுங்கிற ரெக்கார்டு எழுதுவேன். அது மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வர்றவங்கள்லாம் கூட்டு போய் விளக்குன பிறகு ஒருத்தர் கூட வேலைக்கு அடுத்த பிறகு கூட நாங்கள் செய்கிறத செய்ய மாட்டேங்கிறார். அப்போ ஏன்னு பார்க்கும்போது இதுதான் தெரிஞ்சுது, இவங்க அரசாங்கத்தை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயி வந்து முளைச்சி விளையும்னு தெரிஞ்சால் தான் பாத்திரத்தை அடவு வச்சு ஒரு சாமானம் வாங்கி வந்து உபயோகிக்கிறார். அப்போ அவர் செலவு மிகுந்ததை செய்ய மாட்டார். இது எல்லா விஞ்ஞானிகள்ட்டையும் சொன்னேன் நான், மாற்று ஊருக்காக கூடுவோம் சொன்னேன் நான். அப்போ அந்த அளவு சொன்னாங்க,
அந்த சரித்தான் அப்படின்னாங்க. செலவு மிகுந்த எந்த ஆராய்ச்சியும் விவசாயிக்கு பயன்படாதுன்னு சொன்னேன் சரின்னு. அப்போ இதை வந்து ஆண்டு அறிக்கையில் வைக்கணும், விவசாய ஆராய்ச்சி முறைகள் மாறணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க அதுதான் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன சரியில்லைன்னு, கோயில்பட்டில் என்ன செய்யணுங்கிறத கோயில்பட்டில் முடிவு பண்ணலை, அதை வந்து கோயம்புத்தூரில் முடிவு பண்ணுறாங்க, அல்லது டெல்லியில் முடிவு பண்ணுறாங்க, அல்லது அமெரிக்காவில் முடிவு பண்ணுறாங்க. சரிதான், இங்கே நடக்கிறது சரியில்லைன்னு எழுதுனா இதை மட்டும் இழுத்து மூடிடுவாங்க, நம்மளாம் விரிவாக்க பணியாளராக வெயிலில் அலைய வேண்டியிருக்கோம்னு சொன்னாங்க. எனக்கு பகீர்னுச்சு, இவன் வெயிலில் அலையிறதுக்கு பயந்துட்டு பொய்யை கட்டிட்டு அழுவ போகிறாங்கன்னு முடிவு பண்ணுச்சு. நான் வெளியில் வர்றது முடிவு பண்ணேன். அப்போ எனக்கு மேல் அதிகாரியாக இருந்தாங்க ஒரு அருமையான பெண்மணி மீனாட்சி, அவங்க கேரளாக்காரவங்க, இந்த கோயம்புத்தூரில் தான் எங்கேயோ செட்டில் ஆகிட்டாங்க. மறுபடியும் அவங்கள பார்க்கணும்னு நினச்சிருந்தேன், அவங்க கூட யார்கிட்டே சொல்லியிருக்காங்க நம்மால்வாரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு, ஆனால் சந்திப்பே ஏற்படலை. இப்போ எப்படி எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியலன்னு. அந்த பெண்மணி வந்து அவங்க வீட்டில் ஒரு 4-5 பெண்கள், அந்த மற்ற பெண்கள்லாம் படிக்கணும் ஆளாகணும் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக அவங்க திருமணமே பண்ணிக்காமல் இருந்தவங்க. அவங்கள்ட்ட தான் முதல்ல போய் உட்காந்துட்டு சொன்னேன், நான் வேலையை விட்டுட்டு போயிட போகிறேன்னு சொன்னேன். அவங்க அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி நிமிந்து உட்காந்தாங்க. ஏன் என்னன்னு கேட்டாங்க, இது வரப்போகிற காலத்தில் நிலத்தை வீணாக்கிடும், நிறைய ரசாயனங்கள் உள்ளே கொட்டிக்கிட்டே இருக்கிறோம், பூமி வந்து வளம் குறைஞ்சிட்டே போகுது, ரெண்டாவது வந்து செலவு அதிகமாக இருந்தனால விவசாய கடனாளிகிட்டே ஆகிட்டே இருக்கிறாரு, இது நான் உடனே எனக்கு மனசுக்கு சரிபடல, இதில் சீர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க கேட்டாங்க போய் என்ன பண்ணுவீங்கன்னு. அப்போ சொந்தக்காரவங்க நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்க நிலத்தெல்லாம் போய் வேலை செய்வேன்னு சொன்னாங்க. உங்கள் அப்பா அம்மா பணத்துலேயே நீங்கள் ஆளாயிட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, அரசாங்கம் நிறையா செலவழிச்சிருக்கு, பேராசிரியர் எல்லாம் வச்சு பாட சொல்லி கொடுக்க சொல்லுக்கு, லைப்ரரி இருந்திருக்கு, லேபரேட்டரி இருந்திருக்குது, அதுக்காக வந்து விவசாயி அழிக்கக்கூடியதை ஒரு விவசாயி மகன் செய்யணுமான்னு கேட்டேன் நான். இல்லை அதுக்கு சொல்லவில்ல, உங்கள் அறிவு விரிஞ்ச வட்டத்தில் வேலை செய்யணும், தெருவில் போய் நின்றுடாதீங்க, ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய கருத்து தப்புன்னு சொல்லலை, எனக்கு மேலே இருந்த பெண்ணு நிபுணர் நல்லவில் இருந்த பொண்ணு, அவங்களுக்கும் நான் சொன்னது சரின்னு பட்டுடுச்சு, ஆனால் நான் அழிஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்தாங்க. அவ்வளோதான், சரிதானா? அப்போ உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது, நான் சொன்னது வந்து எனக்கு பிரியமானவங்க வாயால் நிரூபிக்கப்பட்டுடுச்சு, பிரிஞ்ச வட்டத்தில் வேலை செய்யணும், அவசரப்பட்டு தெருவில் நின்றாயின். அதுக்காக 3 ஆண்டுகள் பார்த்துக்கிட்டே இருந்தேன் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு. அந்த 3 பிறகும் என்னுடைய கருத்தில் மாற்றம் இல்லை, அதில் வெளியில் வந்தேன். வெளியில் வரும்போது இன்னொரு தொண்டு நிறுவனத்தில் சேர்ந்தேன், அது வந்து நோபல் பரிசு வாங்கினவருடைய நிறுவனம். அவருக்கு நோபல் பரிசு எதுக்கு கொடுத்தாங்கன்னா, 2nd World War 45 முடிஞ்சுது, 49 வரலும் அந்த போர் வீரர்கள் அங்கேயே கிடந்தான். ஏன் போர் வீரர்கள் அங்கே கிடக்கிறான் அப்படின்னா, எப்போவுமே போருக்குன்னு ஆள் எடுக்கும்போது இந்த சொத்து பத்து இல்லாதவனே போகிறான், சொந்த பந்தம் இல்லாதவனே போகிறக்கு போகிறான். அப்போ 7 வருஷம் 8 வருஷம் அங்கே இருந்த பிறகு எங்கே போவான் அவன்? அப்போது ஒரு நாட்டுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க எங்கே முறையாமல் அனாதையாக கிடக்கிறாங்களா, அவங்கள கொண்டு போய் குடியேற்ற வேலையே செஞ்சார். ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் இடங்கள்லாம் பார்த்துக்கிட்டு அவங்கள வந்து உடலால் உழைக்கக்கூடியவங்களை கொண்டு போய் குடியமைத்து பண்ணைகளை உருவாக்குனாங்க, வாழ்வழித்தாங்க. அது மாதிரி 2nd பண்ணை உருவாக்கும் போது அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க 1957 ஃபாதர் டொமினிக் பியர். அப்போ இந்த உடல் ஊனமானவங்களுக்கெல்லாம் எல்டர்ஸ் முதியோர் இல்லங்களை உருவாக்கி அவங்கள கொண்டு போய் குடியேற்றினாங்க. அவர் ஆரம்பித்த நிறுவனம் இங்கே களக்காடில் வந்துச்சு, இன்னும் திருநெல்வேலி மாவட்டத்தில். நான் போனேன், என்னை சேர்த்துக்கிட்டாங்க அவங்க. அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க உங்கள் காந்தி இருக்கார்ல, அவர் என்ன சொன்னாரோ அதை தான் எங்கள் சாமியாருன்னு சொல்கிறாரு, இந்த புழுதியிலும் புளியாக இருக்கிறவங்க மேலுக்கு போகணும்னு சொன்னேன். புழுதியும் புழுதியாக இருக்கிறவங்க மேலுக்கு போகணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுண்ணா. அப்போ அவங்களோட இருந்துக்கிட்டாங்கண்ணா. ஆனால் 10 கடுமையாக விளைஞ்சிருக்கோம், ஒவ்வொரு நாளும் 18 வேலை செஞ்சுருக்கோம், இதே பச்சை புரட்சி வேலை செஞ்சுருக்கோம். எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் செஞ்சவிடும் நாங்கள் தீவிரமாக செஞ்சுருக்கோம். எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டுகிட்டு போயாச்சு, அவங்களுக்கு கடன் கொடுத்தாச்சு, நேரமே இருந்தாச்சு, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு, கோடை ஒன்று வச்சாச்சு, விளைஞ்சதை வச்சுட்டு வேலை வந்தபோது வித்துக்கிறதெல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் எல்லாம் கடனாளியாக இருந்தாங்க. இந்த விவசாயிக்கு வந்து இந்த டிராக்டரை விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், அந்த ரசாயன உரங்களை விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், விதையை விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், பூச்சிக்கொல்லி விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், இந்த பூச்சிக்கொல்லியை தெளிக்கிற அந்த ஸ்ப்ரேயர் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான், இவளையும் வாரிட்டு வர்ற லாரி விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், லாரி ஊற்றுற டீசல் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், அதில் மேலே போட்டு மூடிக்கிட்டு வர்றானே அந்த தார்பாய் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான், அந்த பம்பு செட்டு கட்டுறதுல வந்து சிமெண்ட் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், கல் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், மணலை விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான், அதில் அந்த பைப்பை நட்டு விளக்கு போடுறானே அவன் கோடீஸ்வரனாக இருக்கான், வயர் எழுத்திட்டு வரேன் கோடீஸ்வரனாக இருக்கான். இந்த விவசாயி மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, வாங்கின கடன் தவணை பாக்கி இருந்துக்கிட்டே இருக்குது.
இவர் நினைக்கிறாரு நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் போதும், நம்ம பிள்ளை இந்த கஷ்டப்பட வேண்டாம், எங்கேயாவது போய் எப்படியாவது பொழைச்சிக்கிட்டோம். இப்படி போனாதான் முன்னேற்றங்கிறது எவன் மண்டலையும் தெளிவில்லை. அதனால் எப்படியாவது பொழைச்சிக்கிட்டோம்னா, எப்படியாவது பொழைச்சிட்டும் ஊரில் இருக்கப்படாது பிள்ளைகள், முடிவு பண்ணிட்டான். இந்த விவசாயி உற்பத்தி பண்ணுறதை வாங்கிட்டு போய் விற்கிறவன்லாம் கோடீஸ்வரனாக இருக்கான். சரிண்ணா, இவனுடைய நெல்லை வாங்கிட்டு போய் விற்கிறவன் கோடீஸ்வரன், நெல்லை அரிசியாக்கி விற்கிறவன் கோடீஸ்வரன், அந்த தவிட்டை கால்நடை தீவனியாக மாற்றுறவன் கோடீஸ்வரன், இவன் நிலக்கல்லையை வாங்கிட்டு போகிறவன் கோடீஸ்வரன், அதை பருப்பாக உடைக்கிறவன் கோடீஸ்வரன், பருப்பை எண்ணெய் ஆக்கிறவன் கோடீஸ்வரன், அதை புண்ணாக்க கால்நடை தீவனியாக வைக்கிறவன் கோடீஸ்வரன், இந்த புண்ணாக்கையும் தவிடையும் சேர்த்து ஒன்றா கட்டுறான் பாருங்கள், அந்த சாக்கு தைக்கிறவன் கோடீஸ்வரன், அந்த சாக்கில் அச்சடிக்கிறவன் கோடீஸ்வரன், இவன் மிளவாயை வாங்கிட்டு போய்வேன் கோடீஸ்வரன், அதை பவுடர் ஆக்கிறவன் கோடீஸ்வரன், அதில் இன்னும் கொஞ்சம் மரத்தொழியும் கலந்து மிளகா பிடினு விற்கிறவன் கோடீஸ்வரன், இவன் மாட்டை கொண்டு போய் விற்கிறவன் கோடீஸ்வரன், அதை வெட்டுறவன் கோடீஸ்வரன், அதில் தோளில் செருப்பு தைக்கிறவன் கோடீஸ்வரன், செருப்பை விற்கிறவன் கோடீஸ்வரன், அதில் எலும்பில் உரம் தயாரிக்கிறவன் கோடீஸ்வரன், அந்த குழம்புலையும் கொம்புலையும் கப்பலுக்கு ஆணி தயாரிக்கிறவன் கோடீஸ்வரன், அந்த நரம்பில் டென்னிஸ் மட்டை தயாரிக்கிறவெல்லாம் கோடீஸ்வரன், இவனுடைய ஆடு மாடு கோழி இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறவன் ஓட்டாண்டியாக இருக்கான், கடலில் மூழ்கிட்டே இருக்கிறான். அப்போ என்ன என் மண்டைக்குள்ளே ஓடிச்சு அப்படின்னு சொன்னால், விவசாயி சந்தைக்கு அதிகமாக போகக்கூடாது. எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் நேரம் என்னோட பேசியிருக்கிறாங்க, பேசிட்ட பிறகு ஆமாம் சரி நேரம் ஆச்சு அப்படி கிடையாதை பாட்டு புறப்படுறேன் அப்படி சொன்னால், இப்போ என்ன அவசரம் சாப்பிட்டு போகலான்ட்டு, சரி சாப்பிட்டாக்குள்ள இன்னும் ரெண்டு ஆள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கிறோம், அப்புறம் என்னது புறப்படுறேன்னா, இப்போ போய் என்ன பண்ண போகிறீங்க, கடந்து இங்கே தூங்கிவிட்டு போகிறது அப்படின்ட்டு. இந்த விவசாயிக்கு விருந்தோம்புறது மட்டும்தான் தெரியும், ஆனால் வியாபாரிக்கு வந்து வர்றவன் எப்படிப்பட்ட ஆள் வர்றான், கையில் எவ்வளோ பணம் இருக்கும், இன்றைக்கி என்ன காரியத்துக்காக வர்றான், எப்படி பிடிக்கிட்டு விடலாம், அது ஒன்று மட்டும் தான் அவனுக்கு போடுறான், அதெல்லாம் அவன் கெட்டிக்காரன். ஆகையினால விவசாயி சந்தைக்கு போனான்னா விற்க போனாலும் இவன் இழக்கிறான், வாங்க போனாலும் இழக்கிறான். அதனால் விவசாயி சந்தைக்கு போகிறத குறைக்கணுங்கிறது மட்டும்தான் எனக்கு மண்டையில் வந்துச்சு. அந்த 16 வருஷ அனுபவத்தில், ரொம்ப இளமை வாலிப பருவத்தில், இந்த உலகத்தை மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு போன ஆள் கடைசியில் வந்து மாற்றாமல் விவசாயிகளை அழியறதுக்கு காரணமாகட்டமே நினைக்கும் போது ஒன்று மட்டும்தான் மண்டையில் பழிச்சிட்டது. இந்த நேரத்தில் நண்பர்கள் என்ன பண்ணாங்க, என்னை தூக்கிட்டு போய் கிருஷ்ணகிரி மலை மேலே போட்டாங்க. சரிண்ணா, அங்கே மக்களுடைய வாழ்க்கை இன்னமும் மோசம். ஏன் மோசம்னா, இன்றைக்கி ஒரு 15-20 வருஷமாக தீர்க்கப்படாமல் இருக்க பாருங்கள் இந்த மேட்டூர் அணை சிக்கல். இந்த மேட்டூர் அணை கட்டின போது நிறைய பேரோட நிலம் முழுகி போச்சு. எப்போ ஓடுற தண்ணியை மறிச்சிங்களோ தண்ணி ஏறி எதுக்குதுண்ணா, அப்போ அங்கே இருக்கிற நிலமெல்லாம் முழுகி போகுது. எவன்லாம் நிலத்தை முழுவ விட்டானோ அவன் தான் தருமபுரி மலைக்குள்ளே போனான், ஆத்தங்கரையில் இருந்தவன் இப்போ மலைக்குள்ளே போயிட்டான். ஆத்தங்கரையில் இருந்தவனுக்கு மலையை எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியல, அவனுக்கு 4 பேர் யோசனை சொல்லி கொடுத்தா அந்த மரத்தெல்லாம் வெட்டி கரியாக்கி அனுப்பிச்சினாக்கா விவசாயம் பண்ணலாம். மரங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாக்கா, அந்த மேகத்தை வந்து அப்படி மழையாக மாற்றுது. சொன்னா அது எப்படி மழையாக மாற்றுதுங்கிறத மெரு ஓமிச்சின்னு இந்த சுற்றுச்சூழல் கழகத்துக்கு தலைவன் கிட்டத்தட்ட பகவதை ஏமாறி அவன் பண்ண அவன் பேசினான். 1987 நான் இயற்கை விவசாய பற்றி எழுக்கும் போது மெரு ஓமிச்சி வந்து பேசுகிறார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த மேவங்க நாட்டில் பருவமழையே பெய்யாது. இப்போ இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்கள், 1987 கணக்கு பண்ணிக்காங்க, 23 வருஷத்துக்கு முன்னாடி, 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் சொன்னால் இன்னமே உங்கள் நாட்டில் பருவமழையே பெய்யாதுன்னு சொன்னான். என்னடா அது பெரிய ஆள் சாபம் கொடுக்குறவர் மாதிரி சொல்கிறாருன்னு நினச்சேன்னா, அவர் மறுபடியும் விளக்குறாருன்னு. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கடல் மட்டத்துலேருந்து 3000 உயரத்தில் இருக்குது சராசரியாக, சில இடத்துல இன்னும் தூக்கலாக இருக்கு, அது அடுக்கடுக்காக இருக்குது. அதில் 200-300 உயரத்துக்கு மரக்கூட்டம் இருக்குது, அதில் கொடிக்கிடி செடியெல்லாம் பின்னி கிடக்குது, அந்த புல்லுகுள்ளெல்லாம் இருக்குது. அப்போ அது என்ன பண்ணுது, அரபுக்கடல்லேருந்து வர்ற மேகத்தை அது மழையாக மாற்றுது. மேகங்கிறது என்னென்னா, நீர் துளிகளும் கரியும் தூசும் சேர்ந்தது மேகம். அப்போ அது இப்போ நம்ம இந்த இதை நினச்சிட்டு இப்படி உதறனேன்னா அப்படி காற்றில் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் திவளைகள். சரிண்ணா, அந்த திவளைகளை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிங்கன்னா கணம் அயது கீழே இறங்கும். அப்போ இந்த மரக்கூட்டம் வந்து இன்னும் தண்ணியை தருது, அது மேகத்தோடு சேர்ந்ததையும் அங்கே இருக்கிற நீர்த்துளி கனமான துளியாகி கீழே இறங்குது, அதான் ரெயின்ஃபால். சரிண்ணா, மழை விழுகிறது. அப்போது மேகத்தை மழையாக மாற்றுறது மரக்கூட்டம் தான் செய்யும், தென்னை மரம் செய்யாது, வெறும் தென்னை மரமாக செய்யணும் செய்யாது, வெறும் வாழைமரமாக செய்யணும், மரக்கூட்டம் அங்கே இருக்கணும். அப்போ அந்த குளிர்ந்த சூழல் வந்து குளிர்ந்த காற்று பட்டதையும் அது கனமாக இறங்குது. அப்படி இறங்குற மலையோடைய வேகத்தை தணிக்குது அந்த பச்சை கொடை. சரிண்ணா, அது ஒவ்வொரு கிளையிலையாக குச்சிலையாக உளுந்து கீழே வர்ற நேரத்தில் சாப்பிட்டு வாய் கொப்பளிக்கிறது மாதிரி தண்ணி கீழே வர்றது.
அது இலையிலாம் கொட்டி மெத்த மாதிரி வச்சுருக்குவாங்க, அது அது உறிஞ்சிக்குது, அது அது பூமிக்குள்ளே இறக்குது. அதான் மழை முடிஞ்ச வரைக்கும் வெடிப்பில் அருவியாக வந்து ஆறாக வந்து அந்த கம்பரப்படி வங்காள விரிவடாலும் பிறந்த வீட்டுக்கு போய் சேர்த்து. சரிண்ணா, ஆனால் என்ன பண்ணிட்டீங்கன்னா, வெள்ளைக்காரன் வந்து 1900 இங்கே வந்த காலத்திலேருந்து அந்த காடுகளை அழித்து இடுப்பள உயரத்தில் தேயிலை தோட்டம் போட்டுவிட்டோம். சரிண்ணா, முழங்கால உயரத்தில் உருளைக்கிழங்கு செடியை நட்டிருக்கான். ஒரு ஜான் உயரத்தில் முட்டைக்கோசும் காலிஃப்ளவரும் பயிர் பண்ணியிருக்கான். இது எப்படி மேகத்தை மழையாக மாற்றுறது, மழை வேகத்தை எப்படி தணிக்கிறது, அது எப்படி உறிஞ்சிருது, பேஞ்ச மலையில் அப்படியே மேலகரெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஓடிட்டு கட்டித்தரையாடுது பானம்பழம். மறுபடியும் மரம் நடுறதுனா கூட உங்களுக்கு வேலை அவ்வளோ சுலபமான வேலையெல்லாம் கிடையாது. அப்போ இந்த ஓன்ன மண்ணெல்லாம் ஆற்ற மேடாக்குனுச்சு, ஏரிய மேடாக்குனுச்சு, குளத்தை மேடாக்குனுச்சு, அங்கேயும் கொள்ளளவு இல்லாமல் போச்சு, ஊருக்குள்ளே வெள்ளமாக வந்துக்கிட்டே இருக்கு. இதே தான் அந்த வடகிழக்கு பருவமழையில் அங்கேயும் நடந்தது. கடல் ஓரத்தில் எல்லாம் அலையாத்தி காடுகளாக இருந்துச்சு, கடல் தண்ணியில் செடியே வளர்றதில்ல. அங்கே பார்த்தா 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படியே அந்த மரங்கள் வளர்ந்து நிற்கிது கடல் தண்ணியில். அதுதான் அலைய ஆத்தின்னு சொன்னான், அலைய ஆற்றுது. இது மக்களுக்கு புரியாமல் மேங்குரூவ் ஃபாரஸ்ட்டு மேங்குரூவ் ஃபாரஸ்ட்டு. இந்த நாட்டில் ஜப்பானில் இருக்கிறவன் விவசாயத்தை ஜப்பான் மொழியில் சொல்லித்தர்றான், ரஷ்யாவில் இருக்க ரஷ்ய மொழியில் சொல்லித்தர்றான், சீனாவிலக்கும் சீன மொழியில் படிக்கிறான். இன்னும் 63 வருஷமாக இந்த கோவை பல்கலைக்கழகத்தில் இங்கிலீஷ்லேயே சொல்லித்தர்றாங்க. அவன் படிக்கிறவனும் புரிஞ்சு சரியாக புரிஞ்சுக்கிறதில்ல, அதை சொல்லித்தரவனும் ஒழுங்காக சொல்லித்தரல. ரெண்டு கட்டத்தில் அவமானப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பார்த்துங்க, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்கண்ணா. ரொம்ப வயசாகி அந்த ஸ்வீடன்லேருந்து ஒரு 15 பேர் வந்துட்டுருந்தாங்க. அதில் ஒரு பெண் வந்து ஓய்வு பெற்ற டீச்சர், அவளுக்கு 65 வயசு, எனக்கு 55 வயசு. 45 நாள் இந்தியாவில் சுற்றிட்டு வந்தோம். அவங்க 15 பேர், நாங்கள் 10 பேர், 25 பேர். இந்திய சூழலையும் உலக சூழலையும் பேசிக்கிட்டே வரோம் ஒன்றும் இல்லையா. ஒரு நாள் பீகாரில் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம், 2 மணி நேரம் ரயில் லேட்டுன்னா பொழுது போச்சு. அவள் பக்கத்தில் இருக்கோம், முணுமுணுத்தா புது இடத்துல இருட்டில் 2 மணி நேரம் காத்துட்டு உட்காந்துக்கிறனா போர் அடிக்குதுன்னு சொன்னான். நான் சொன்னேன், நல்லா கதை சொல்லுவேன், நீ சொல்ல அப்புறம் நான் ஒரு கதை சொல்கிறேன்னா. ரெண்டு பேரும் கதை சொல்லி முடித்தோம். அப்போவும் நேரம் பாக்கியிருக்கு. அப்போ அவள் சொன்னான், எவ்ரிபடி இன் திஸ் வேர்ல்ட் இஸ் லையிங் அப்படின்னு சொன்னான். உலகத்தில் இருக்கவெல்லாம் பொய் சொல்கிறான்னு சொன்னான். நான் சொன்னேன், உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுன்னு. அப்போ அவள் சொன்னான், டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீஸ் அப்படின்னா. அப்போ தான் அவள் சொன்னான், டேக் ஃபார் எக்ஸாம்பிள் த பெஸ்டிசைட் அப்படின்னு சொன்னான். பெஸ்டிசைடை உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னு சொன்னான். நான் சொன்னேன், அந்த பெஸ்டிசைடுங்கிறது சரிதான் போல இருக்கு, எங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது, இவன் மெடிசன்னு சொல்கிறான், பூச்சி மருந்துன்னு சொல்கிறான். அவள் சொன்னால் அது எப்படின்னு கேட்கணும்னா, இல்லை அக்ரிகல்ச்சர் காலேஜில் தமிழும் சொல்லிக் கொடுக்குறது இங்கிலீஷும் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது, அக்ரிகல்ச்சரை அரைவரை இங்கிலீஷில் சொல்லிக் கொடுத்துட்றது. இவன் நோட்டில் எழுதி எழுதி வச்சுருப்பான் அரைகுறையாக, அதையே எழுதி எழுதி 40 மார்க் வாங்கியே பாஸ் பண்ணிவிடுவான். விவசாயத்தில் 40 மார்க் வாங்கினா பாஸ் பண்ண முடியுமா என்ன? செத்து நிலத்துலேருந்து ஒரு கத்திரிக்காய் பறிக்க முடியாது, ஒரு மிளகா பறிக்க முடியாது. 100 மார்க் வாங்கினா மட்டும்தான் இதில் விவசாயம் பண்ணி அது பாலிருக்கலாம். அவன் 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிகிட்டே இங்கே வந்துட்டுருக்கிறான். அப்போ அவன் சொன்னால், உன் லாங்குவேஜெல்லாம் எனக்கு தெரியாது, பெஸ்டிசைடுன்னு சொன்னியே அது எப்படி சரின்னு கேட்டான். அக்ரிகல்ச்சர் காலேஜில் எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார், என்ன சொன்னார், எந்த வார்த்தை சைடுன்னு முடிஞ்ச அளவு கொலை பண்ணும். பெஸ்டிசைடுன்னா பெஸ்டை கொலை பண்ணும், இன்செக்டிசைடுன்னா பூச்சியை கொலை பண்ணும், ரொடென்டிசைடுன்னா எலியை கொலை பண்ணும் சொன்னோம், பாக்டீரியசைடுன்னா பாக்டீரியாவை கொலை பண்ணும், பங்கிசைடுன்னா ஃபங்கஸை கொலை பண்ணும், பூஞ்சையை கொலை பண்ணும், அக்காரிசைடுன்னா எட்டுக்கால் பூச்சியை கொலை பண்ணும், மூலிகையை கொலை பண்ணுச்சுன்னா ஹெர்பிசைடுன்னு பேர், களையை கொலை பண்ணால் வீடி சைடுன்னு பேர், இந்த இலங்கையில் நடந்த மாதிரி மனுஷனை மனுஷன் கொண்டுக்கிட்டான்னா ஜினோ சைடுன்னு பேர், தன்னைத்தானே கொலை பண்ணிக்கிட்டான்னா சூசைடுன்னு பேர். இது மாதிரி சைடு சைடுன்னு முடிதெல்லாம் கொலை பண்ணும், கொஞ்சம் சைடு சைடுன்னு சொல்கிறதெல்லாம் கொலை பண்ணும். இது மாதிரி வாத்தியார் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னேன். நான் என்னவோ நீங்கள்லாம் சிரிச்சிட்டீங்க, நான் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக பேசிட்டு தான் நினச்சிக்கிட்டேன் நான். அவள் மறுபடியும் விடலை. அவள் என்ன கேட்டால், உங்கள் நாட்டில் கிரானியூலார் பெஸ்டிசைடு ஏதாவது இருக்கான்னு கேட்டான், கூர்ண வடிவத்தில் ஏதாவது இருக்கான். இந்த ஃபியூரடான்னு ஒன்று இருக்குது, திம்மெட்டுன்னு ஒன்று இருக்குது, குருண வடிவத்தில் இருக்குது, அதை மண்ணிலையும் வைப்பாங்க, செடியோட தண்டையில் குருத்துலலாம் போடுவாங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னால், டேக் ஏ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இட் அண்ட் கன்சியூம் இட்டுன்னு சொன்னான். ஒரு கைப்பிடி அள்ளி தின்னுட்டு நான் வெக்கி போய் உட்காந்துருந்தேன். நான்
ஏன்னா எல்லா கிராமத்துலேயும் இதை திரும்பி தான் தற்கொலை நடந்துக்குது. இந்த ஆய் எப்போ அது விஷம்னு தெரியாமல் வாங்கி அந்த எப்படி கை கட்டுற தூரத்தில் வச்சுட்டு போயிடுது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட பிள்ளைங்க இந்த 15-20 வயசுக்கும் ஏற்பட்டது டபக்குன்னு ஆத்தான் ஒரு கைப்பிடி எழுதி தின்னு செத்துக்கிட்டு இருக்கு. அந்த வியோவை இயற்கை மரணம் இயற்கை மரணம்னு எழுதிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னாக்கா விவரம் வெளியில் தெரிஞ்சுன்னா போலீஸ்காரன் கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே ஒன்று பணத்தை அறுத்து பார்க்கணும்பாங்க. அறுத்த பணத்தை டாக்ஸியில் ஏற்றிட்டு வரமாட்டேன் கூட பணம் கேட்பான். இது ஏகப்பட்ட சிக்கல் அதுண்ணா. ஆகினால அவனும் இயற்கை மரணம்னு எழுதுறான், இவங்களும் இயற்கை மரணம், எல்லாம் இயற்கைக்கும் செயற்கையும் தேர்ந்திரமா போயிட்டே இருக்குது. நான் அப்படியே வெக்கி போய் உட்கார்ந்துருந்தேன். அப்போ அவன் மறுபடியும் விடாமல் கேள்வி கேட்டான், வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், ஐ வில் டை, நான் செத்து போயிடுவேன்னு சொன்னான். உன்னை கொள்வது எப்படி பெஸ்டிசைடுன்னு கேட்டாலே பார்க்கணும். வந்துட்டா எவ்வரிபடி இந்த சோல்டர்ஸ் லையிங்கண்ணா, பெஸ்ட்டாக கொலை பண்ணுறது தானே பெஸ்டிசைடுன்னு சொன்னேன். இப்போ ஒன்றை கொலை பண்ணதுங்கிறீங்கள, அப்புறம் எப்படி அதுன்னு கேட்குறான். அப்போ மறுபடியும் கொஞ்சம் அப்படி நிமிந்து விட்டு தான் கேட்டேன், நான் எப்படி அழைக்கணும்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், பயோசைடுன்னு சொல்லணும், எந்த உயிரியாக இருந்தாலும் கொலை பண்ணுது. பைசைக்கிள்னா 2 சக்கரம் சரிதானா, பயாலஜினா தாவரமும் விளங்கியும் படிக்கிறது, பை பைனா 2 சரிதானே. அப்போது பயோசைடுன்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த உயிரியாக இருந்தாலும் கொலை பண்ணுதுன்னு அர்த்தம் சரிதானா. அப்போ நான் மறுபடியும் கேட்டேன், ஏன் பெஸ்டிசைடுன்னு பேர் வைக்கிறாங்கன்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், அவன் கொடுக்கணுக்கான டாலர் செலவழிச்சு அந்த ஃபேக்ட்ரியை கட்டியிருக்கான், எதை சொல்லி விட்டால் நிறைய லாபம் வருமோ அதை சொல்லி அவன் விற்பான், நம்ம தலையில் மூளை இருக்கணும் சொன்னான். அப்போ தான் எனக்கு அந்த கணியன் பொங்கனோட ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது, தீதும் நன்றும் பிறதர வாரா சொன்னேன். நல்லது கெட்டது அடுத்தவன் தந்து வர்றதில்லை சொல்லிட்டால நம்ம தலையில் மூளை இருக்கணும்னு சொல்லிட்டான். இப்போ தெரிஞ்சிடுச்சா இந்த வேளாண் கல்லூரி வந்து எவ்வளோ அறகுறையாக இருக்குன்னு? இதை கூட சொல்லித்தரலையே நானும். எத்தனை வருஷம் இந்த கல்லூரி ஓடி இருக்குது, மக்கள்கிட்ட சொல்லித்தரலையே? அது பெஸ்டிசைடு இல்லை பயோசைடுன்னு சொல்லித்தரலையே? இன்னமும் பூச்சி மருந்துன்னே சொல்லி பரிந்துரை பண்ணிக்கிட்டே இருக்கிறானே. மளிகை கடையில் இருக்குன்னு அதை வச்சுட்டு அவன் விற்கிறான், அதை பூச்சி மருந்துன்னே விற்கிறானே. விவசாயி போய் தெளிச்சிட்டு வந்தவரை எங்கேயா காலையில் காணானா பூச்சி மருந்து அடிக்க போனேன்னு சொன்னானே. ஐயா மருந்துன்னா ஆளை காப்பாற்ற வேண்டாமா ஐயா? ஆளை கொலை பண்ணுறத போய் மருந்துன்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்கண்ணா. அவன் பரிந்துரை செய்கிறான், விற்கிறான், இவன் உபயோகிக்கிறானா? அப்போ தெரியுது அந்த பாரதியார் சொன்னான் பாருங்க, உழுது விதைத்து அறுப்பார்க்கு உணவில்லை, பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வமெல்லாம் உண்டு, உண்மை சொல்வார்க்கோ எழுதறிய பெருங்கொடுமை சுறையுண்டு தூக்குண்டே இறப்பதுண்டுண்ணா. 1917 வெள்ளக்காரன் ஆண்டுகிருந்தான் அன்னைக்கு இந்த கொடுமையெல்லாம் நடந்துச்சு, இன்றைக்கி இந்த உள்நாட்டு கொள்ளக்காரங்களே ஆண்டுகிருக்காங்க, இன்றைக்கி அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குதா? அப்போ நம்ம எதில் வேலை செய்யணும்? பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பிற செய்யாமை செய்யாமை நன்றினா. பொய்யாமையை மட்டும் நம்ம கையில் எடுத்தோம்னா போதும், நம்ம எல்லாம் பொழைச்சிக்கலாம் நம்மை நாமே. அப்போ எதெல்லாம் பொய் இருக்குது, எது எது மெய் இருக்குது, அந்த மெய் உணர்தலுக்காக தான் அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. உலகத்திலே ரொம்ப சின்னது மெய் உணர் தான். அந்த உண்மையை நீங்கள் உணரலைன்னு சொன்னால் நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்க. நீங்கள் மயக்கத்தில் இருக்கும்போது எல்லா தப்பும் நடக்குது. அப்போ மயக்கத்துலேருந்து தெளிவடைஞ்சு வரணும்னா இதில் மேலும் மேலும் நம்ம பாருன்னு இருக்கோம். இப்போ மறுபடியும் பாருங்கள், இந்த பூச்சி தான் நம்மளை பயமுறுத்துது. அடுத்தல நம்ம கவிஞர் அவர்கள் இந்த புழுலேருந்து ஆரம்பித்தார், புழு நமக்கு வழிகாட்டிடுது, எதை திங்கலாம் எதை திங்கப்படாது. அப்போது மனுஷன் 6 அறிவு படைத்தவன்னு சொன்னால் இந்த புழுங்கிறது 2வது அறிவு படித்தது, 2 அறிவு படித்த அந்த புழு இருக்கு பாருங்கள், அது கூட நமக்கு ஞானம் சொல்லி தர்ற மாதிரி இருக்குது. நிலைமை அவ்வளவு, எவ்வளவு பல்கலைக்கழகங்கள் வச்சுருக்காங்க, விவசாயத்துக்கு மட்டும் 47 பல்கலைக்கழகங்க ஐயா. இந்த 47 பல்கலைக்கழகம் மாணவனை முட்டாளாக வச்சுக்கிறதுக்கு, விவசாயியை முட்டாளாக வச்சுக்கிறதுக்கு வேலை செய்யுது. அப்போ அந்த குளோரியா லேண்டுங்கிறது அரவிந்த் ஆசிரமத்துடைய பண்ண 100 ஏக்கர் பண்ணங்கயா, விழுப்புரம் பாண்டிச்சேரிக்கு இடையில் இருக்குது. அங்கே தான் எங்களுக்கு ட்ரைனிங் நடக்குது. 12 நாட்டுக்காரங்க வந்திருக்கிறோம், ஒரு 18 பேர் 4 வாரம் அங்கே தங்கி நம்ம பயிலிடுறோம். அப்போ என்னை விட ஒரு 20 வயசு மூத்தாள் ஒரு ஆள் வந்திருந்தார், ஆல்ரிக்குன்னு பேர். அவன் ஒரு நாள் இந்த ஒரு இடத்துல நாக்காளி போட்டு சாயங்காலம் உட்காந்துருந்தான். போன பிறகு கமான் நம்மாழ்வார் டேக்கி வர் சேர்ன்னா பக்கத்தில் நாக்காளில் நானும் போய் உட்கார்ந்தேன். அப்படி பக்கத்தில் அப்படி வரல காமிச்சு வாட் டு யூ சீ தேர் இருந்தான். அந்த மூங்கில் மரத்தோடைய கிளை இப்படி வளைஞ்சிருக்குது, அதில் ஒரு இலை இருக்குது, அதில் ஒரு புழு தின்னுக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன், ஐ சி ஏ பெஸ்ட் தேர் அப்படின்னு சொன்னேன். அவன் மூஞ்சி சுண்டி போயிடுச்சு. அவன் கேட்டான், ஒய் டு யூ குவாலிட்டி ஏ பெஸ்ட், ஒய் டு யூ குவாலிட்டி ஏ பெஸ்ட், ஒய் டு யூ குவாலிட்டி ஏ பெஸ்ட்டுங்கிறான். கோர்ட்டில் சொன்ன மாதிரி 3 தடவை கேட்குறான், ஏன் அதை போய் பெஸ்ட்ன்னு சொல்கிறேங்கிறான். நான் என்ன அதில் தப்பு வந்துச்சுன்னு கேட்டேண்ணா. அவன் கேட்டான், உன்னை அரிசியில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாமான்னு கேட்டான். அரிசியை நிதிங்கிறீல்ல, அப்போ உன்னை அரிசி பெஸ்ட்டுன்னு சொல்லலாமா, ரைஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லலாமா?
எனக்கு சிரிப்பாகவும் இருக்குது, எனக்கு வேதனையாகவும் இருக்குது. இந்த அகிரேச்ச காலேஜில் 4 வருஷம் படித்து தொலைச்சிருக்கோம், ஒரு பயில இதை ஒழுங்காக சொல்லித்தரலையே நமக்கு. அவன் கேட்குறான், மூங்கில் இலையே அந்த புழு தின்னுக்கிட்டு இருக்குது, அது சாப்பாடாக அது திங்குது, அது எதுக்கு பெஸ்ட்டுங்கிறாங்கிறான். அப்போ தான் புரியுது பெஸ்ட்டுன்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய உணவுக்கு எது போட்டு போடுகிறதோ அது பெஸ்ட். அதை விட இவங்க சொல்லித்தரலையா நாடு முழுதும். நம்முடைய உணவுக்கு எது போட்டி போடுகிறதோ அது பெஸ்ட்டு. தமிழ் அதுக்கு ஈக்குவல்ட்டு வரல, இது வரலும் 63 வருஷமாக எவனும் கண்டுபிடிக்கலை. தமிழ் சரியான தமிழர் கண்டுபிடிக்கலை. நீட்டமாக தான் சொல்ல முடியுது. பெஸ்ட்டுன்னா உன்னுடைய உணவுக்கு எது போட்டி போடுகிறதோ அது பெஸ்ட்டு சொல்லலாம். நீ வீட்டில் குதிரில் கொண்டாந்து வச்சிருக்கிற, கோடவுனில் வச்சிருக்கிற, அது எலி திங்குது, எலி பெஸ்ட்டு சொல்லலாம். இப்போ மிளகா செடி நட்டுறீங்க, பக்கத்தில் ஒரு களைச்செடி இருக்குது, அந்த கோரைச்செடி வந்து அதுக்கு வேணுங்கிறது திங்குது, அப்போ அது பெஸ்ட்டு சரிண்ணா. வெறும் பூச்சி மட்டுமே கிடையாது, நீங்கள் பூச்சி மட்டும்தான் சொல்ல பழகிருக்கீங்க, வேறு வார்த்தையாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்லம் எல்லாம் உண்டு. இந்த பொய்யை விட்டு விட்டே பணம் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்கள், அவனுக்கு எல்லா வசதியும் இருக்குதுண்ணா. அந்த ரேடியோவில் ஒரு ஆள் இருந்தார், அவர் பேர் தங்கச்சி சாமினாதனா தங்கச்சி. அப்புறம் கூட அந்த டெலிகாஸ்டில் வந்து டெலிவிஷனில் அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு தகவலை கொடுத்து கொடுத்து சிரிக்க வச்சுட்டே இருப்பார். ரொம்ப அருமையான மனுஷன், ரொம்ப இளமையில் நான் பார்த்துருந்தேன், திருநெல்வேலியில் இருக்கிற காலத்தில் பார்த்துருந்தேன். ரொம்ப நாளாக அவர் மனசில் வச்சுருந்தார். அதனால் சொன்னார், நம்மாழ்வார் நான் வந்து ஓய்வு பெற போகிறேன், அதுக்கு முன்னாடி உங்கள் நேர்காணல் ஒன்று பதிவு பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னார். சரின்னு சென்னையில் வானொலிக்காக போயிருந்தேன். அப்போ வந்து நம்மாழ்வார் எல்லாருக்கும் அறிவுப்படுத்தினார், கூட இருக்கிறவங்கள்டெல்லாம். அப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னார் பதிவு பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி. இல்லை நீங்கள் ஒன்று தப்பாக தப்பாக சொல்லிகிட்டு இருக்கீங்க வானொலியில்ன்னு சொன்னேன். எதை சொல்கிறீங்கன்னு கேட்டார். நீங்கள் வந்து இந்த ஆராய்ச்சி கூட்டத்தில் கண்டுபிடிச்சதெல்லாம் இன்னும் நிலத்துக்கு போகலை போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஃப்ரம் லேப் டு லேண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது போனதுனால தான் இப்போ எல்லாம் குடிச்சவராக போயிட்டு இருக்குது. இன்னும் முழுசும் போயிருந்தனா ஒன்றுமே இருக்காது, பாலைவனம் மட்டும்தான் இங்கே இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் அவங்க ஆளெல்லாம் கூப்பிட்டு சொன்னார், நம்மளோட சொல்லுறத கேட்டுக்கோங்க, நம்ம வந்து நம்ம ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கிறது நிலத்துக்கு போகாதனால தான் அந்த விவசாயி கொஞ்சம் பொழைச்சிருக்கானெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு. அந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்ததுயா, 2 நாள் ஒளிபரப்புனாங்க, நிறைய விஷயங்களை கேட்க பதில் சொல்லியிருந்தேன். அவர் சந்தோஷமாக அதை செஞ்சுருந்தார். அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் நிலமெல்லாம் இருந்துச்சு, நிலமெல்லாம் இருந்ததுனால தான் பையனை அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு படிக்க ஆரம்பித்தார். பட்டம் வாங்கிட்டு வந்தான். வந்த பிறகு அப்பா சொன்னார், நாமளே இங்கே 50 ஆளுக்கு வேலைக்கு கொடுத்து கூலி கொடுத்துருக்குறோம், நீ எதுக்கு இன்னொருத்தன்ட்ட போய் கூலி வாங்கணும், நீயும் ஏன் நேரத்துலேயே வேலை செய், அவனுக்கு எவ்வளோ கூலி கொடுக்குறோனோ அவ்வளோ உனக்கும் கொடுப்பேன்னு சொன்னார். அப்போ இவரும் பண்ணையாளோட பண்ணையாளாக வேலை செய்கிறான், அக்ரிகல்ச்சர் காலேஜ் முடிச்சுட்டு வந்தவன். இவன் அந்த அம்மோனியம் சல்ஃபேட் எடுத்து தூவுறான், யூரியா எடுத்து தூவுறான், அன்றைக்கு 25 ரூபா அவனுக்கு சம்பளம். அப்பா செத்து போனார். அப்போ 3 அண்ணன் தம்பியும் முடிவு பண்ணாங்க, 3 ஆளுக்கு விவசாயத்துக்கு 1 ஆள் வேலைக்கு போட்டுருன்ட்டு. இப்போ இந்த ஆள் வேலைக்கு வந்துட்டார் ரேடியோ ஸ்டேஷனுக்கு. ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து என்ன பண்ணுறாரு, விவசாயெல்லாம் யூரியா போடுங்க, பயிர் நல்லா வளரும் வேலையும்னு சொல்கிறாரு. யூரியா போட்டவனுக்கு 25 ரூபா போடுன்னு சொன்னவனுக்கு 250 ரூபா. அது அவர் தங்கச்சி சாமினானே சொல்லியிருந்தார். அதாவது அந்த நேர்மைங்கிறது, அந்த உள்ளுக்குள்ளே ஒரு நியாயம்னு ஒரு உணர்வு வந்துருதுன்னா அவன் உண்மை பேசுவான் சத்துனா. அந்த உள்ளுக்குள்ளே அந்த நியாய உணர்வு இல்லைன்னாக்கா கதையாக விடுவாங்க. நான் இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜில் இருக்கவங்க 60,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்கய்யா, 60,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு கம்பெனிக்காரனுக்கே சேவகம் பண்ணியிருக்கிறான். அவன் ரசாயன உரம் விற்கிறதுக்கு வேணுங்கிறலாம் பேசுகிறான், அவனுடைய ஒட்டு வேதை விற்கிறதுக்கெல்லாம் வேணும்னு பேசுகிறான். நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன், எல்லாத்தையும் களைச்சிருங்கய்யா, இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டே வேண்டாயா, கம்பெனிக்காரன் பொருளை வைக்கிறது தானே இவன் வேலை செய்கிறான், அவன்கிட்ட சம்பளம் வாங்கிட்டோம், எங்கள் வரிப்பணத்தில் எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க. அப்போ இவ்வளோ பெரிய அயோக்கியம் வந்து நடக்கிற இடத்துக்கு பேர் ஒரு சுதந்திர நாடு கிடையாது, இது ஒரு ஜனநாயக நாடெல்லாம் கிடையாது. அந்த நான் 52 முதல் தேர்தல் வந்துதா, அப்போ நான் 10ஆம் கிளாஸில் இருக்கிறேன், 9ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ சரியாக ஞாபகம் இல்லை. சந்தானமையங்கார் வந்து எங்களுக்கு சோடியஸ்டி வாத்தியார், சமூக பாடத்துக்கு வந்து வாத்தியார். அவர் என்ன பண்ணார்னா, அந்த அப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்லி கொடுத்தாங்கிறது சொன்னார் அவர். எங்களுக்கு நாங்கள் கிராமத்திலேருந்து 5 கிலோமீட்டர் நடந்து போவோம், இந்த வேலையக்கரை கரட்டோன்னு அடிப்பாங்க, தவளை அடிப்பாங்க, நெல்லிக்காய் அடிப்பாங்க, தாமரை குளத்தில் பூ எடுப்பாங்க, விளையாட்டாக போய்ட்டு விளையாட்டாக வர்றது, வந்த பிறகு விளையாட போகிறது, மாடுகன்று உள்ளவர் பழகிறது. ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அந்த ஆள் வந்து கேட்குறான், எனக்கு ஒன்றும் புரியலை, மொதல் டெஸ்கில் தான் உட்காந்துருந்தோம், நீண்ணா எனக்கு முன்னெடுக்க எழுந்து தலைகளை விட்டு நின்னான், நீண்ணா நான் தலைகளை விட்டுனேன், அடுத்த ஆளுக்கு தலைகள் விட்டுக்கிறான். என்ன கேட்டான், அந்த அமெரிக்க ஜனாதிபதி அப்ரஹாம் லிங்கன் என்னடா சொன்னான்னு கேட்டான். சொன்னான்,
நாங்கள் மூணு பேரும் தலைகளை போட்டு நிற்கிறோம். உடனே சொன்னால் அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் எவனாவது நிற்கிறியான்னு கேட்டான். உடனே ஒருத்தன் எழுந்துச்சு, அந்த குள்ள பைய ஒருத்தன் கிருஷ்ணமூர்த்தின்னு இருந்தான். இந்த குறும்பு பண்ணுற பயல்வெல்லாம் அங்கே திருக்காடப்பிடிக்க அனுப்பிச்சுட்றாங்க, பெரிய ஹாஸ்டல் அது. அவன் போய் மூணு எருவும் மாடு நிற்கிது, போய் ஒரு பக்கெட்டு கழனி கொண்டுட்டு வான்னான். அவன் போயிட்டுருக்கிறான். எங்களை மூணு பேர்த்துக்கும் ஒரு மாறி குறுகுறுன்னு இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போன பிறகு இந்த மூளையில் நான் எழுப்புனான், எழுப்பி போய் அவனை கூப்பிடுவான். கொஞ்சம் எனக்கு தைரியம் வந்துடுச்சு, கழனி வராது பண்ணு, நீ போய் உட்கார்றான்னு சொல்லிட்டு சொன்னான். எருவு மாடுகளாக நல்லா கேட்டுக்கோங்க. அப்புறம் லிங்கன் என்ன சொன்னான் அப்படின்னா, டெமோக்ரஸி இஸ் பை தி பெஃபல்லோஸ் ஃபார் தி பெஃபல்லோஸ் ஆஃப் தி பெஃபல்லோஸ் நான் பாருங்க, இதுவரை எங்களுக்கு மறக்கவே இல்லையா. அப்புறம் லிங்கன் கொட்டேஷன் வந்து மறக்கவே இல்லை. இந்த இவ்வளவு எலெக்ஷன்லேயும் அதான் நடந்திருக்குது. மக்களை எருவு மாடுகளாகவே வச்சுக்கிறது ஆட்சியாளர்களுடைய கடமை. அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற கருவிகளுக்கு பேர் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள்லாம் இருக்கணும். அவங்களே எருமையாகவே இருந்துக்கிறது. எவ்வளவு தான் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் சரி, எவன் என்ன சொன்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, அந்த எருமை மாட்டு மேலே மழை பெஞ்சது மாதிரி கண்டுக்காமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறது. அந்த ஜனநாயகங்கிறத இன்னும் நம்ம ருசி பார்க்கலை. இதெல்லாம் தெரியாமல் ஏதோ கடவுள் என்னை இப்படி படைச்சு விட்டார் இப்படி நினச்சிக்கிறதுக்காகவே கோயில் திருவிழாக்கள். அப்போ மறுபடியும் இப்போ வந்துருங்க அந்த தருமபுரி மலைக்கு. அவங்க அந்த மரங்களை வெட்டி கறியாக்கி கீழே அனுப்பிச்சுட்றாங்க. 20 கிலோமீட்டருக்கு அடுத்தாற்போல் ரெண்டு கல்லில் ஓட்டை போட்டு அதில் சங்கிலி போட்டு பூட்டு போட்டிருக்காங்க. வண்டி கறி வண்டி போக முடியாது, லாரி வண்டி போக முடியாது. அந்த இடத்துல வந்து நின்ன பிறகு ஒரு கவரில் கொண்டு போய் 250 ரூபா 300 ரூபாயை அந்த பக்கத்துக்கிற ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க. அவன் காக்கி யூனிஃபார்மோடு வந்து திறந்து விடுவான். இந்த கறி வண்டி போயிட்டே இருக்கும், கறி லாரி போயிட்டே இருக்கும். அப்போ மரங்களை வெட்டி கரியாக்கி கீழே அனுப்பிச்சுட்டிங்கன்னா அது பாய்லர் பிளான்ல பாய்லருக்குள்ளே போட்டு வெண்ணி சூடாறின பிறகு அதில் காப்பி டீயை டாங்கி டாங்கின்னு மீட்டர் கணக்கில் அடித்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னா. தருமபுரி காட்டில் இருந்த மரமெல்லாம் காப்பி டீயாகவே போயிட்டே இருந்துன்னா பெய்கிற மலையில் மேல் மக்களை மண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டு போய் அதன் குளத்தெல்லாம் மேடாக்கிடுச்சு. அப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, மாடு செத்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் நாங்கள் கொண்டு விட்டாங்க, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னா. அவங்கள்ட்ட செய்கிறதுக்கு நான் படித்ததெல்லாம் பிரயோஜனப்படாது. அப்போ நான் அவங்கள்ட்ட உட்காந்து பேசுகிற கட்டத்துக்கு வந்துட்டேன். நான் ஒரு நாள் இந்த இவ்வளோ உயரம் ஒரு பையன் வந்தான், பெரும் மாதையன். அவன் என்ன பண்ணா, அப்போ தான் மாலை நேரத்தில் மாட்டுத் தொழுவத்தில் போர்டை வச்சு சாயங்கால நேரத்தில் ஆனா அவனாக கற்றுக்கிட்டுருக்கிறான். அவன்கிட்ட சொன்னேன், மாதையா ஒரு விடுகதை வந்திருக்கு சொல்லட்டாடான்னு. சொல்லு ஆழ்வார் அப்படின்னா, நான் சொன்னேன், முதுகு வளைந்த கிழவிக்கு வயிறெல்லாம் பல்லுன்னு சொன்னேன். முதுகு வளைந்த கிழவிக்கு வயிறெல்லாம் பல்லுன்னா அவன் தலையை சொறி சொறின்னு தொஞ்சிட்டு தெரியல ஆழ்வார் சொல்லுன்னான். கதை மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னேன். அவன் ஊருக்குள்ளே ஓடிட்டு 5 நிமிஷத்தில் ஓடியான்தான். ஓடியான்னு சொன்னால் ஆழ்வார் இப்போ நான் ஒரு கதை போடுறேன் நீ சொல்லுன்னான். போடுறா அப்படின்னேன். ஓடி வருது ஒரு குருவி, ஓடி வளைக்குது மறு குருவி, மூக்கு சவக்குது 3வது குருவி, 300 முட்டையிடுது 4வது குருவின்னு சொன்னான். இப்போ 4 ஒரு வரைக்குள்ளே வந்துருச்சு. நான் தலையை சொறி சொறின்னு சொரிஞ்சிட்டு தெரியலை மாதையா சொல்லிடான்னு. அவன் சொன்னான், உனக்கு 1 மாதம் வாய்தா தர்றேன்னு சொன்னான். தலையில் சம்மட்டி அடி ஒன்று உளுந்தது பார்க்கணுமே. என்னன்னா, கடைசியாக பேருந்தை விட்டு இறங்கி 23 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடந்த பிறகு அந்த இடத்துக்கு போகிறோம். காட்டுக்குள்ளே 23 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குவேன் கோர்ட் வார்த்தை பேசுகிறான். இந்த மழுவூர் மம்புட்டியாக தெரிஞ்ச காடு, எந்த பக்கம் போனாலும் 20 கிலோமீட்டருக்கு காடு. அவன் கோர்ட் வார்த்தை சொல்கிறான், 1 மாதம் வாய்தா தரேங்கிறான். 1 மாதம் ஆனாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியாது நம்புறான் அவன். அன்றைக்கு நினச்சேன், அறிவு இங்கேருந்து சுரக்கணும்னு அவசியம் கிடையாது. அறிவு எங்கேயும் இருக்குது, இருக்கிற அறிவை திரட்டுறது நம்மளுடைய வேலையாக இருக்கணும்னு முடிவு பண்ணேன். இந்த ஷேவ் பண்ணுறதை நிறுத்தினங்கய்யா. பல பேர் கேட்குறான், எந்த சாமிக்கு வேண்டிருங்க, எப்போ எடுக்க போகிறீங்கன்னு. இல்லையா, இது ஞானம் பிறந்ததுக்கு சாட்சியாக இருக்குது. அறிவு மக்கள் மத்தியில் இருக்குது, மக்கள்லேருந்து திரட்டணும்னு எடுக்கிறதுக்காக விட்ட இது வந்து எதுக்கு நம்ம முஞ்சிய பளபளப்பாக வச்சுக்கணும்னு விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுண்ணா. அப்போ அதுலேருந்து என்ன ஆரம்பித்தேன், மக்களோட உட்காந்து பேச ஆரம்பித்தான். அந்த விளக்கம்பத்து கீழே சாயங்கால நேரத்தில் கூடுவோம், கடினமாக உழைச்சிட்டு வீட்டுக்கு திரும்பவங்க தண்ணி கிண்ணி எடுத்துகிட்டு அந்த கேப்பையை மறுபடியும் திரித்து களியாக்கிட்டு அப்படி வந்து உட்காருவாங்க. அதுக்கப்புறமும் சந்தோஷம் சிரிப்பு பாட்டு. அந்த சந்தோஷம் சிரிப்பு பாட்டுலாம் எத்தையோ மக்கள் செத்தே போயிடுவாங்க. அதில் தான் அந்த புழுக்கங்களுக்கெல்லாம் விட்டுட்டு அப்படி ஆற்றி எடுத்துடுறான். அதில் ஒரு பொண்ணு, இப்போனாவது மாதையனாவது இப்போ ஆனாவனாக கற்றுக்கிறான். ஆனாவனா படிக்காத காலத்தில் இருந்த ஒரு பொண்ணு விடுகதை போட்டான். அவன் என்ன சொன்னான், காய் ஆன பிறகு பூவாவது எது, பழமான பிறகு காயாவது எதுன்னா. அன்னைக்கு இங்கே பதில் கிடையாது, பதில் கதையெல்லாம் போட்டு வாங்கினே தூக்கம் தொலைஞ்சிது சொன்னான். என்னதுன்னா, காயான பிறகு பூவாவது,
அடுப்படியில் தேங்காயை உடைச்சி அருவாமனையில் தெருவுனீங்கன்னா ஆ வந்துச்சாப்பு காயான பிறகு பூ ஆயிடுச்சா ஆகா அந்த ஆள் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் துல்லியூண்டு மொனை மாறி கிடக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியல சரிதானா இலக்கியம் விஞ்ஞானம் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கிடுச்சுண்ணா அப்போ நான் எங்கே தூங்காமல் யோசித்தேன்னா நம்ம கிராமங்கள்லாம் தேங்காய் மாதிரி இருந்ததே இன்றைக்கி கொட்டாங்குச்சி மாதிரி இருக்குதே கொட்டாங்குச்சின்னு சொல்லுவீங்களா சரட்டைன்னு சொல்லுவீங்களா சரட்டை சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அந்த வாய்க்காலில் பாலம் கட்டியிருந்தாங்க அது மேலே தண்ணியில் குட்டியாரனை அடிப்பானாங்க அந்த தண்ணியை காணாம் இப்போது கோடை காலத்தில் கபடி விளையாண்டோம் அந்த மணலை காணாம் இப்போது அந்த கல்லை விட்டானா நெல்லிக்காய் பழப்பழன்னு கொட்டோம் வாய்க்காக்கரையில் நெல்லி மரத்தை காணோம் அந்த லீவு நாளில் அந்த நாவ மரத்தில் ஏறி குளுக்கணான்னா பழமாக கூட்டித்தோம் எல்லாம் திம்போம் காணோம் காணோம் அந்த உப்பையும் மிளகா பொடியும் மடித்து வச்சுக்கிட்டு அந்த மாந்தப்புக்குள்ளே நுழைஞ்சோம்னா கோடை காலத்தில் தின்னுவிட்டு வெளில வருவோம் காணோம் நண்பருடைய தோட்டத்துக்குள்ளே நினைச்சோம்னா இளநி வெட்டி தாகம் தெரிவித்துட்டு வருவோம் காணாம் எங்கே பார்த்தாலும் ஃபாரஸ்ட் பாம்புக்காரன் உள்ள நுழைஞ்சி தேக்கு மரமான வச்சுருக்கான் வன இலக்கா சமூக நிலக்காடு வளர்க்கலாம் ஆனால் இந்த சாகிறதுக்கு முன்னாடி இந்த குண்டபடியோட பேசியிருந்தேன் அந்த பெரிய ஒரு சாகிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இயற்கை விவசாய மாநாட்டு கூப்பிட்றதுக்காக போனேன் ரொம்ப நேரம் உட்காந்து பேசியிருந்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மறக்க முடியாத நினைவுகள் அது சாமியார் சொன்னார் இருக்கும் அதில் உள்ள கொண்டு போயினா மரத்தை நடுறது கரையிலெல்லாம் நடணும் அது முள்ளு மரத்தை மட்டும் நட்டுப்பிட்டிங்கன்னா எப்படி அது காடாகும் அது என்ன சமூக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு நான் எங்கேயோ படித்தேன் 50 ஏக்கர் பரப்பில் 100 அடி 200 அடி உயரத்தில் காடுகளாக இருந்ததுன்னா அது மேகத்தை ஈர்த்து மழையாக மாற்றுன்னு படித்தேன் இவன் வெறும் முள்ளு மரத்தையே ஏரியில் நட்டு வச்சுட்டு சமூக நல காடுன்னு போட்டு ஓடிச்சிருக்கானே அப்படின்னு சொன்னார் அவர் எத்தனையோ பேர் பார்க்குறீங்க கொள்றீங்க ஆனால் இப்படி யோசிச்சிங்களான்னு எனக்கு தெரியலை அப்போது சமூக நலங்கிறது உங்கள் நிலத்துக்குள்ளே மட்டும் வராது உங்களுக்கு இருக்கிற ஊரில் இருக்கிற பொது இடத்துலேருந்து வரும் மாடுகள்னு வச்சுருந்தீங்கன்னா மாடுகள் மேயத்துக்குன்னு ஒரு இடம் வச்சுருந்தான் தானே பழைய ராஜா காலத்தில் 21 வகையான பொறம்போக்கு வச்சுருந்தான் குளம் வச்சுருந்தான் குட்டை வச்சுருந்தான் ரோடு வச்சுருந்தான் வாய்க்கால் வச்சுருந்தான் சரிதானா மாடு மேயறதுக்கு இடம் வச்சுருந்தான் சுடுகாட்டுக்கு வச்சுருந்தான் 21 வகையான பொறம்போக்கு சோழ மண்டலம் அந்த கல்வெட்டுகளில் எல்லாத்திலையும் இருக்குது அது அது ஒன்றை கூட காணாமல் பண்ணி விட்டாங்க இப்போ எல்லாத்தையும் மேகத்துக்கு இடம் கிடையாது குளம் கிடையாது குளம் கிடையாது இந்த ரெண்டு என்ஜினியர்கள் வந்து ஒருத்தன் ராமநாதபுரத்துக்காரன் ஒருத்தன் மதுரைக்காரன் ரெண்டு பேரும் இந்த மதுரை சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்தாங்க ஒரு ஆள் கோமதி நாயகம் இன்னொருத்தன் வந்து கார்மேகம் அந்த ரெண்டு ஆளும் பேசியிருக்கும் அவங்க சொன்னாங்க இந்த தென்னிந்தியாவில் இருக்கிற 5 மாநிலங்களில் தண்ணீர் வளம் குறைஞ்ச மாநிலம் தமிழ்நாடு தான் அதான் நம்ம முன்னோர்கள் ஏரிகுளமாகவே வெட்டிக்கிட்டு இருந்தான் அவன் பிறந்த நாளுக்கு வெட்டினான் போரில் வெற்றி பெற்ற நாளுக்கு வெட்டினான் மக்கள் தேவையறிஞ்சு வெட்டினான் அன்றைக்கி வேர்ல்டு பேங்கெல்லாம் கிடையாது கடன்லாம் வாங்க கிடையாது இன்றைக்கி ஒரு என்ஜினியர் ஒரு நாள் ரயிலில் வந்துட்டு இருக்கும்போது அந்த பின்னாடி சீட்லேருந்து குரல் கேட்டது ஐயா நீங்கள் நம்மாழ்வார் தானே என்ன ஆமாம் அப்படின்னு நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேங்க ஐயா உங்கள் காலில் ஒரு செய்தியை போடணும்னு நினைக்கிறேன் என்னன்னு பழைய ராசாக்கள்லாம் வேர்ல்டு பேங்கில் லோன் வாங்கலாமே ஏரியெல்லாம் வெட்டினாங்கய்யா அதுக்கப்புறம் இந்த ஏரிகள் மம்புட்டியே பார்க்கலையா சுதந்திர நாட்டில் சுதந்திர இந்தியாவில் மம்புட்டியே பார்க்கல அந்த ஏரிகள் அப்போது வெள்ளம் வர்ற நேரத்தில் வெள்ளத்தை வடிக்கிறது எப்படின்னு யோசிக்கிறாங்களோ இல்லையா வெள்ளத்தை சேமிக்கிறதுன்னு எப்படின்னு யோசிக்கலையே சொல்லிவிட்டு அந்த ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னாக்கா மதுரையை சுற்றி இருக்கிற 40 ஏரியில் அரசாங்க கட்டங்களை உயர்ந்திருக்கோம் வேறையவனும் ஆக்கிரமிக்கலை அரசாங்கமே நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சிருக்கு அதில் உனக்கு பேர் ஹைகோர்ட்டு நீதியே தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னாக்கா அப்புறம் வேறு எங்கே என்ன இருக்கும் அப்போ இயற்கையை அழித்து அழித்து சீரழித்து சீலச்சு கொண்டுகிட்டு போகிறதுக்கு பேர் டெவலப்மெண்ட்டுண்ணா அப்போது அந்த எங்கள் வாய்க்காக்கரையில் மாடுகள் வரிசையாக போயிருந்து பாருங்கள் அந்த மாடுகளை காணோம் அந்த நெல் அறுத்த பிறகு எங்கே பார்த்தாலும் உளுந்து செடியாக முளைச்சி நிற்கும் அந்த உளுந்து செடியெல்லாம் காணோம் மக்கள் மூஞ்சியில் சிரிப்பாக காணோம் அப்போ நினச்சேன் என்ன நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு கிராமத்துக்கும் 2 வண்டி வருதுங்கய்யா ஒன்றுக்கு பேர் பஸ்ஸுன்னு ஒன்றுக்கு பேர் லாரி இந்த லாரி விளைஞ்சதெல்லாம் வாரிக்கிட்டே போயிடுது முன்னெல்லாம் விவசாயி விளைஞ்சதை வீட்டில் கொண்டு போய் வச்சு விலை வரும்போது விற்பார் இப்போ அதுக்கு மாடு கிடையாது வண்டி கிடையாது இருக்கு அதில் ஒரு விவசாயி சிறுகாலிக்கார் சொன்னார் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக ஆஸ்திரேலியாவில் வேலை பார்த்துட்டு சிங்கப்பூரில் மறுபடியும் இங்கே வந்து விவசாயத்தையும் எடுத்துக்கிட்டு அதை செஞ்சுருக்கார் அவர் சொன்னார் ஐயா அந்த விவசாயி ஃபோனில் என்ன தெரியுமா சொல்கிறான் அப்படின்னு கேட்டார் என்னன்னுட்டு இன்றைக்கி அறுவடையாவது சாக்கு எடுத்துக்கிட்டு வந்துடுங்க சாயங்காலமே பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற அதை அள்ளி வைக்கிறதுக்கு சாக்கு கூட வந்துட்டேன் இல்லைக்கையா அப்போ விளைஞ்சதையும் குறைச்ச விலைக்கு லாரியில் விட்டுடுறான் எல்லாத்தையும் போய் சேர்ந்துடுது ஊரே காலி ஊரில் விளைஞ்சதெல்லாம் ஊரை விட்டு தாண்டி போயிடுது லாரியில் போயிடுது
பஸ் என்ன பண்ணுது, ஆளெல்லாம் தூக்கிட்டு போய் பக்கத்துக்கிற டவுனுகளும் கூட்டிட்டு போகுது, பையிலக்கெல்லாம் பிடிக்கிட்டு திருப்பி கொண்டாந்து விட்டுட்டு போயிடுச்சு. இதுக்கு பேர் டெவலப்மெண்ட்டுங்க, 63 வருஷம் டெவலப்மெண்ட். அப்போ பட்டணத்து இருக்கிறவனுக்கெல்லாம் சாப்பாடு போட வேண்டிய கிராமம் இருக்கு பாருங்க, அதை அப்படியே சுரண்டிட்டாங்க வெறும் கொட்டாங்க வச்சு மாமிச்சா இருக்குது. ரெண்டாவது கதை என்ன சொல்லுது, கதையோட ரெண்டாவது பாகம், பழமான பிறகு காயாவது அது. அந்த வேலுமிச்சம்பழத்தை அரிஞ்ச உப்பை போட்டு குளிக்க வெயிலில் வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு காய் காயாயிடுச்சா, எலுமிச்சம்பழம் ஒரு காயாயிடுச்சா, எலுமிச்சு பழம் காயாயிடுச்சா. ஆகா, அதுதான் என்னை மண்டையை ரொம்ப வருத்தி எடுத்துகிட்ட விஷயம். என்ன அப்படின்னா, அப்பா செத்து போனார் இயற்கை எழுதினார், அம்மா செத்து போனார் இயற்கை எழுதினார், ஏன் ஊருக்கா இயற்கை எழுத மாட்டேங்குது, உப்பை போட்டு விட்டாங்க, வேற ஒன்றும் இல்லையே. அப்போ இப்போ மரத்துலேருந்து உழுந்த பழம் 4வது நாள் மண்ணோட முன்னா ஆகிடுது சொன்னோம், ஆனால் ஊருகா 1 வருஷம்னால பாக்கெட்டுக்குள்ள அப்படியே இருக்கா, உப்பை போட்டுட்டாங்க. உப்பு நுண்ணுயிர்களை கொலை பண்ணிடுது, நுண்ணுயிர்கள் தான் ஒரு பொருள் நுண்ணாக மாற்றணும், அந்த நுண்ணுயிர்களை கொண்டுடுச்சு. அப்பா செத்து போனார், சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் தகவல் போயிடுச்சு, வர்றது கொஞ்சம் லேட்டாகுது, அதுக்குள்ளே இந்த உடம்பு உப்புது இல்லை, நுண்ணுயிர் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இல்லை, அப்புறம் தான் இதே இயற்கை எழுதினார். அப்போ அந்த நுண்ணுயிரை அழிச்சிட்டிங்கன்னா இயற்கையை சுத்தமாக அழிச்சு தள்ளிடலாம். அப்போ இது மண்டகுள ஒன்றதையும் உப்பு வேற எங்கே உயிரை கொள்ளுதுன்னு யோசித்தேன். மீனை பிடிச்சி தடவி வைக்கிறாங்க, கருவாடு வருஷம் முழுத்து வச்சுட்டு திங்கிறாங்க, ஆடை அறுத்து தின்ன பிறகு மிச்சர்களை உப்பை தடவி கயத்தில் ஊற்றி தொங்க விட்றான், உப்பு கொண்டான் வருஷம் முழுத்து வச்சுட்டு திங்கிறான், உயிரை கொண்டு விடுது. அப்படின்னா மூட்டை மூட்டையாக லாரியா யூரியா டிஏபி பொட்டாசு எல்லாத்தையும் கொண்டு நம்ம மண்ணில் கொட்டினாங்களே, நம்ம மண்ணெல்லாம் இப்போ உப்பு கொண்டமும் கருவாடாகவும் இருக்குன்னு நினச்சாங்க யார். அப்போ தான் இந்த தாடி எண்ணமே எடுக்கிறதுலேன்னு முடிவு பண்ணேன். அறிவு இங்கே இருக்குது, அறிவு காலேஜில் கிடையாது, புத்தகத்தில் கிடையாது. நம்ம அக்ரேஜ காலேஜில் நாங்கள் படிக்கும்போது கடைசி வருஷம் எங்களை சோதிப்பானில் பரீட்சையில் தேர்ச்சி இவனுக்கு மார்க் போடுறதா இல்லையானோ கையில் ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க, அதை நாங்கள் சோதித்து இது என்ன உப்புன்னு கண்டுபிடிக்கணும், எங்களுக்கு கொடுக்குறதே அப்படி தான் கொடுப்பான், வாட் சால்ட்டுன்னு கண்டுபிடின்னு தான் கொடுப்பான். ஆனால் உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்கும்போது ஃபெர்டிலைசர்னு கொடுத்தானே, விவசாயிட்டு கொடுக்கும்போது ஃபெர்டிலைசர்னு கொடுத்தாயா, அக்ரேஜ காலேஜில் சால்ட்டுன்னு சொல்லி கையில் கொடுத்தாயா, அந்த உப்பை மண்ணில் போட்டு அங்கே உப்பில் இருக்கிற அந்த மண்ணில் இருக்கிற உயிரெல்லாம் எல்லாமே பண்ணாங்க, அந்த மண்புலெல்லாம் எல்லாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஃபெர்டிலைசர் எல்லாம் விற்றது சொல்லுங்க. இப்போ இதை மறுபடியும் சொல்லுங்கள், பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வம் எல்லாம் உண்டு சரிண்ணா, உண்மை சொல்லுவார்க்கோ ஒன்றும் இல்லை, உழுது உயர்த்து அறுப்பார்க்கு உணவில்லை. அந்த அந்த பழைய அடிமை வாழ்க்கை அப்படியே தொடர்ந்துருக்கு, என்ன சுதந்திரத்தை காற்றை சுவாசித்து பார்க்கல, நம்ம இந்திய விவசாயிகள் சுதந்திர காற்றை சுவாசித்து பார்க்கல. நான் வந்து வேளாண் துறையில் 6 வருஷம் வேலை பார்த்து வெளியில் வந்தேன் பாருங்கள், அன்னைக்கு திருநெல்வேலியில் மீட்டிங் நடக்குதுங்கய்யா, 69 அன்னைக்கு வந்து துணை டைரக்டராக இருந்தான், பின்னாடி அவன் டைரக்டராக வந்தான், வெங்கட்ராமன் பேர். அப்புறம் அவன் அமெரிக்காவுக்கு போனான், வேர்ல்டு பேங்கில் வேலை பார்த்தான், அங்கேருந்து திரும்பி வந்து மறுபடியும் இங்கே பிளானிங் கமிஷனில் உட்காந்தான், எல்லாமே சேர்ந்து அழிச்சதெல்லாம் அவங்க தான் அழிச்சாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லவன், விவசாயப்படுத்துவரலும் அவ்வளவு பிரியமாக இருப்பான், அவ்வளவு நல்லா பேசுவான், நல்ல பேச்சாளர். அவன் கையில் ஒரு நாற்று வச்சுருக்கான், 5-8 நாற்று வச்சுருக்கிறான், மேலே எவ்வளவு இலை இருக்கோ அவ்வளவு இலைக்கு கீழே வந்து அந்த வேர் இருக்குது. அப்போ அந்த ஆள் சொன்னான், இங்கே பாரு, மாடு நிறையா பால் கறக்கணும்னா வாய் வளமாக இருக்கணும்னு சொல்லுவான், மாடு நிறையா சாப்பிட்டதுன்னா அது ரத்தமாக மாறும், ரத்தம் பாலாக மாறும். அப்போ மாடு நிறையா பால் கறக்கணும்னா வாய் வளர்க்கணும். அப்போ இந்த நெல் இருக்குதே இது நிறையா ரசாயன உரத்தை சாப்பிடும், அதை நிறையா நெல்லாக மாற்றும்னு சொன்னான். அப்போ இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன, ஹை ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிவ் ஸ்ட்ரெயின். இப்போ நம்ம நெல்லுகள் இருந்ததே பழைய நெல் ரகங்கள், அது எங்கள் அப்பா உள்ளே போனார்னா வெளில தெரிய மாட்டார், தோளோரத்துக்கு வைக்கலாம் அது மேலே காத்துன்னு இருக்கும். அப்போ அது வந்து அவனுடைய ஃபெர்டிலைசரை போட்டதையும் சாஞ்சிருச்சு அவன், ஒன்றே சொல்லிட்டான் உன் நெல் மோசம்னு சொல்கிறான். ஏன் நெல் மோசம்னா யூரியா திங்க மாட்டேங்குதுன்னா, அவன் யூரியா விற்கிறதுக்காக வந்தவன். சரிண்ணா 1952 இங்கே முதல் எலெக்ஷன் வருது, அப்போவே ஃபோர்டு ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டான் அவன் மோட்டார் கம்பெனிக்காரன், ராக்வெல்லர் ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டான் அவன் எண்ணெய் விற்கிறவன், பெட்ரோல் கம்பெனிக்காரன். பெட்ரோல் கம்பெனிக்காரனுக்கும் மோட்டார் விற்கிறவனுக்கும் இங்கே இருக்கவெல்லாம் திங்கறதில்லைன்னா அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் நமக்குலாம் தெரியாதியா, அந்த இளமையில் இவ்வளோ பெரிய சூதுவாதம்லாம் இருக்கும்னு அக்ரேஜ கிராஜுவேட்ஸுக்கெல்லாம் ஒருத்தனுமே தெரியாது, இன்றைக்கும் ரொம்ப பேருக்கு தெரியாது. வேலை கிடச்சிருச்சுன்னா அவன் நியூஸ் பேப்பர் படிக்கிறதே விட்டுறான், வேலை கிடைக்கிறவளுந்தான் பேப்பரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எங்கே வேலை வாய்ப்பு இருக்குது வேலை வாய்ப்பு இருக்குன்னு. பின்னாடி எப்போ எங்களுக்கு தெரியுதுன்னா, இப்படி பல கூட்டங்களுக்கு போய் அங்கங்கே மக்களோடு உட்காந்து பேசும்போது கலந்து பேசும்போது தான் என்ன சொல்கிறான், இந்த பில் மொலிசன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமான்னு கேட்குறான். பில்லு சொல்லி பில் மொலிசன் ஆஸ்திரேலியாவோட பேராசிரியர், அவன் வந்து மலைப்பகுதியில் வாழ்ந்தவன், இப்போ உங்கள் மாதிரியர்
ட்ரைபல் பெல்ட்டு. அவன் திரும்பி ஒரு நாள் போய் பார்க்குறான், ஆடரா அந்த காடுகளை காணாமே, அங்கே வேட்டையார மிருகங்களை காணாமே, மலையை காணாமே, தண்ணியை காணாமே, விறகுக்கு அந்த மரத்தை காணாமே. அப்போ அந்த மக்கள் வந்து ரேஷன் கடையில் வாங்கி திங்கிறாங்க, நோயாளியாக இருக்கிறாங்க. வெறுத்து போனவன் வந்ததையும் வேலையை ராஜினாமா பண்ணான். அவன் கூட இருக்கும் கேட்டான், ஏன் ராஜினாமா பண்ணுறேன்னா, நான் வாழ்ந்த பகுதியில் அந்த மக்கள் வந்து மோசமான நிலையில் இருக்காங்க, அவங்களுக்காக நான் யோசிச்சணும் ஏதோ செய்யணும்னா. அப்போ நானும் வரேன்னா அவனும் ரீசன் பண்ணான். ரெண்டு பேருமா சேர்ந்து உலகத்தில் 33 காடுகளில் போய் பார்த்தாங்க, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனாங்க. எங்கேயெல்லாம் கவர்மெண்ட் ஜீப்பு போகலையோ அங்கேயா போகிறத பார்த்தாங்க. மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்த்தான். வாழ்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை வந்து நிரந்தர வேளாண்மைன்னு பயிற்சி மையமாக ஆக்கணும், மீடியா வாக்கிதான். அதில் என்ன பண்ணான்னா பெர்மனண்ட் அக்ரிகல்ச்சர்னு எழுதினான். எழுதிட்டு சொன்னால் இது அக்ரிகல்ச்சராகவே இருக்கப்படாது, கல்ச்சராக இருக்கணும்னு சொன்னான். அந்த அக்ரியை வெட்டி எடுத்துவிட்டான். அக்ரியை வெட்டி எடுத்துகிட்டு பெர்மா கல்ச்சர் கலாச்சாரமாக இருக்கணும்னு ரொம்ப அழகாக அவங்க எல்லாம் கொண்டு வந்தான். இப்போ அவன் என்ன சொல்கிறான், ஒரு கேள்வி நம்மள்கிட்ட கேட்குறான். இந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்றவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவங்கள டாக்டர்னு வெளியில் அனுப்புகிறாங்க இல்லையா. அந்த டாக்டரில் ஒவ்வொரு டாக்டருக்கும் பிரிவெல்லாம் இருக்குது. இப்போ எம்டினா அவர் மருந்து மட்டும் கொடுப்பாரு, எம்எஸ்னா அறுவையெல்லாம் பண்ணுவார், கிழிச்சி தைக்கிறதெல்லாம் பண்ணுவார் அவர். அதில் நியூரோ சர்ஜன்னு ஒருத்தன் இருக்கிறான். நியூரோ சர்ஜன்னா என்ன அர்த்தம், பாதி மட்டும்தானே சொல்கிறீங்க. நரம்பியல் அறுவை நிபுணர், நியூரோ சர்ஜன். சர்ஜன்னா அறுத்து தைக்கிறவர், நியூரோன்னா நரம்பு மண்டலம், நரம்பு மண்டலத்தில் அடிக்கிறது வைக்கிற. இந்த டிகிரியோடு ஒருத்தன் வெளியில் வந்துட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு என்ன வேணும் இல்லை, உங்களுக்கு தெளிவே கிடையாது. இன்னும் நீங்கள் மயக்க நிலையிலே இருக்கீங்க. பில் மொல்லிசன் என்ன சொன்னார்னா, அவனுக்கு திறந்து பார்க்கறதுக்கு ஒரு மண்டை ஓடு வேணும். நரம்பு மண்டலத்துக்கு தலைமையாக அங்கே தானே இருக்குது, அல்ல அவர் அறுவை நிபுணர் தானே. அப்போ இதைத்தான் திறந்து பார்க்கணும். இவருக்கு நரம்பு மண்டலத்தை ஏதாவது கொள்ளனா இங்கே தான் திறந்து பார்க்கணும். அவர் திறந்து பார்க்குறதுக்கு ஒரு மண்டை ஓடு வேணும், முதல் வேலை மண்டை ஓடு வேணும், மண்டை ஓடுகளாக வேணும். அப்போ தான் அவன் பொழப்பே நடத்த முடியும். நிறையா லஞ்சம் கொடுத்து சேர்ந்துருக்காங்க காலேஜில். இப்போ திரும்பி வந்ததையும் மாமனாரை மொட்டி அடிக்கணும், ரெண்டாவது அடுத்த தலையெல்லாம் திறந்து பார்க்கணும். அவங்களுக்கு அதான் வேலை, அதுக்கு தான் டிகிரி கொடுத்து அனுப்பிச்சிருக்கு வெளியில் அனுப்பிச்சிருக்கேன். அதே மாதிரி அமெரிக்காக்காரங்க நிறையா ரசாயன உரம் ஒன்று பண்ணிட்டான், அதை போகிறதுக்கு இடம் வேணும். அங்கே எல்லாம் பார்த்தா 3 மாதம்தான் வெயில் அடிக்குது, இங்கே 12 மாதம் வெயில் அடிக்குது, 12 மாதம் விவசாயம் நடக்குது. அப்போ இந்தியா சீனா மாதிரி நாடுகளை பிடிச்சிட்டோம்னு சொன்னால் நிறையா ரசாயனத்தை விற்று முடிச்சுக்கலாம். வரத்தை அதுக்காகவே வந்தாங்க. அவன் வரத்தை நம்ம செடியெல்லாம் ஏற்க மாட்டேன்னு அதில் இதெல்லாம் தள்ளிட்டு அந்த முக்காம்பலத்தை கொண்டாந்து நட்டுட்டான். சரிண்ணா, அதை நம்ம குணசேகரன் நம்ம பாண்டிச்சேரி தமிழ் பேராசிரியர் அவர் பாடினார். முக்காமலம் நெல் பயிர் 30 கஜம் தண்ணி கிணறு, நிற்காமதான் நான் நிற்காமதான் தண்ணி இறைச்சேன், நெல் பயிர் கருகி போச்சு முக்காமலம். அந்த திருப்பாவையில் ஆண்டாள் பாடுறாவ, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விவசாயம் எப்படிங்கிறத சொல்கிறாவ. ஒங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளா அப்படின்னு சொன்னானா, பயிர் அப்படி வளர்ந்து நிற்குதா நெல் பயிரை, உழுகலை கெண்ட மீன் துளிக்கிட்டு இருக்குதா, அதே களை எடுத்து முடிச்சிடுதே, அதே பூச்சியெல்லாம் பிடிச்சி பிடிச்சிட்டு தின்னு விடுதே, அது உரம் போட்டுடுச்சே அந்த நெல்லுக்கு போட்டுடுச்சே, அந்த மீன் அவங்களுக்கு சாப்பாடவும் ஆகி போச்சே. சரிதானா, அந்த ஓங்கு பெருஞ்சென்னல் அப்போ அது தின்னு மாடு பால் கறக்கணும். தேங்காதே புக்கிருந்து சிறுத்த முளைப்பட்டி வாங்க குடம் நரைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னா, அந்த வள்ளல் பெரும்பசுக்கள் அங்கே குடம் நரைக்குது பால், அதுக்கு அந்த வைக்க வேணும்ல, வைக்க கிடச்சிருச்சா, வரப்பில் அந்த புல் கிடச்சிருச்சா, எல்லாம் கிடச்சிருச்சு, அது போட்ட சாணி மறுபடியும் வயலுக்கு வந்துருச்சா, முடிஞ்சிருச்சா, உங்களுக்கு சோறை உள்ளே தள்ளணுமா, தயிர் கிடச்சிருச்சா, நெய் கிடச்சிருச்சா, எல்லாமே வாழ்க்கை முடிஞ்சிருச்சா. இதைத்தான் இன்றைக்கி உலகம் முழுதும் எக்காலஜின்னு பேசியிருக்காங்கய்யா, உயிர் சூழியல்னு பேசியிருக்காங்கய்யா. அந்த உயிர் சூழலையாக தான் அழிச்சாங்க. அந்த அந்த இதை போட்டு அந்த நம்ம வைக்கலை இல்லாமல் பண்ணி பண்ணான். வைக்க இல்லாமல் போனதையும் மாடு சாக்கடைக்கு கசாப்பு கடைக்கு போயிடுச்சு, முடிஞ்சுது அதோட குளோஸ். அதை நம்ம மறுபடியும் இன்னொரு விடுகதைக்குள்ளே போயிட்டுனாக்கா உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிடும். மேலாவில் வந்தவனே, உன்னால் நான் செத்தேன், என்னால் நீ சாவாயின்னு சொன்னான். 4 முழுதும் விட்டாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நீங்களாம் காலேஜில் படித்த அளவில் இருக்கீங்க. அந்த ஏரியில் தூண்டில் போட்டுக்கிட்டு ஒருத்த உட்காந்துருக்கிறான்னா, அதில் ஒரு தப்பை ஒன்று மறந்துக்கிட்டு இருக்குது, அது இப்படி முழுகும் போது இதை தூக்கி அடிக்கிறான். அப்போ அந்த கொக்கியில் தொங்குற மீன் அப்படி மேலாவில் வந்து உளுந்து அங்கங்கும் துள்ளுது. அந்த கொக்கியில் இருக்கிற புழு சொல்லுதான், மீனை பார்த்து மேலாவில் வந்தவனே
உன்னால் நான் செத்தேன், உன்னை பிடிக்கத்தான் என்ன கோத்து போட்டாங்க, இப்போ என்னால் நீ சாவாய் அப்படின்னு குழம்புல போட போகிறாங்க. அது மாதிரி நம்ம உப்பையும் இந்த பூச்சிக்கொல்லியையும் மண்ணில் போட்டு போட்டு களைக்கொல்லியும் போட்டு மண்புழுலாம் கொண்டுட்டோம், அதில் இப்போ நாம் செத்துக்கிட்டோம். அதுதான் நீங்கள் விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் உழுதுங்க, மண்புழு வாழ்நாளெல்லாம் உழுது. நம்ம மண்புழு உழவன் நண்பன் நாலாவது வகுப்பில் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, ஆனால் காதில் வாத்தியார் சொல்லி கொடுத்தா திம்மட்டையும் ஃபியூரடையும் செடிக்கு பக்கத்தில் வை, முளை செடிக்கு பக்கத்தில் வை, கத்திரி செடி பக்கத்தில் வை, தக்காளி செடிக்கு பக்கத்தில் வை, அது செடியில் விஷம் ஏறிக்கும், அப்போ 35 நாளைக்கு எந்த பூச்சியும் திங்காதுன்னு எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நான் தனியாக உட்காந்து யோசிச்சு பார்க்குறேன், இந்த 4ஆம் கிளாஸ் வாத்தியார் அறிவாளியா, இந்த அக்ரிஜ காலேஜில் இருக்கிறேன் அறிவாளியா அப்படின்னா 4ஆம் கிளாஸில் இருக்கிறதான் அறிவாளின்னு. அப்புறம் இன்னொரு நாள் சொல்லுது, அந்த ஆளும் அறிவாளி இல்லை, அவன் ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தா அவன் ஏமாற்ற முடியாத. அப்போது மண்புழு தான் உழவன், நீ விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் உழுவுற, அது வாழ்நாளெல்லாம் உழுவுது, நீ அந்த உழவனுக்கு நண்பராக இருந்திருக்கணும், அதுக்கு பேர் தான் இயற்கை வழி வாழாமை. அந்த இயற்கையை முழுசுமாக புரிஞ்சிருந்தோம்னா நம்ம அந்த மண்ணில் என்ன செய்யணுங்கிறல நமக்கு தெளிவாகிடும். என்ன செய்யணும்னு அர்த்தம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, இது மட்டும் தெரிஞ்சிருக்கணும், மண்ணில் மண்புழு உழுதுகிட்டே இருக்கணும். அந்த மண்புழு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஒரு சுரங்கம் பண்ணி வைக்கும்போது அது வழியாக மழை தண்ணி உள்ளுக்குள்ள இறங்குது, பனித்தண்ணி உள்ளுக்குள்ள இறங்குது, சூரிய வெளிச்சம் போகுது, காற்று போகுது, அதுக்கப்புறம் தான் வேறு ஆரோக்கியமாக வளர்ந்து பூமியில் கரை எடுத்து உறிஞ்சி மேலே அனுப்புது. ரெண்டாவது விஷயம் ஆமாம், அது கரைச்சி கீழே போகிறத மறுபடியும் மேலே மேலே கொண்டாந்து போடுது. ரெண்டாவது விஷயம் பண்ணுது சொன்னால், அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் இருக்குது பாருங்கள், அது மண்புழுவுடைய உணவு பாதைக்குள்ளே போய் அப்படி வெளியில் வரும்போது மேலும் அது ஆரோக்கியமாகிடுது. ஆகையினால் நம்ம நினைக்கிற மாதிரி மண்புழு எரு மட்டும் முக்கியம் இல்லை, சுரங்கம் மட்டும் முக்கியம் இல்லை, அது செய்கிற எல்லா வேலையும் அதால் மனுஷனால் செய்யவே முடியாது. ஏன்னா செடி இல்லாத போது தான் நீங்கள் உழுவுறீங்க கொத்துறீங்க, செடி இருக்கும்போதே அது செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போது மண்புழு தான் சரியான உழவன், நம்ம நிலத்தில் எங்கே பார்த்தாலும் மண்புழு இருக்கணும். இன்னொருத்தன் மண்புழு வளர்க்குறன்ட்ட போய் எருவை வாங்கியாவது போடப்படாது. அப்போ மண்புழு எருவை மானிய விலையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெறும் சுடுகாட்டு மண்ணியே அள்ளியாந்து விற்றுவிட்டாங்களே. அப்போ நாம் யோசிக்காமல் இருக்கிறவங்க நம்ம தலையில் முளை அரைக்கிறது வந்து அவங்க தொழிலாகவே வச்சுருக்கிறாங்க, மந்திரி கிந்திரி அதிகாரி விஞ்ஞானி எல்லாம் தொழிலாகவே வச்சுருக்கிறான். ஆகையினால நம்ம விழிப்புணர்வு வேண்டி இருக்குது. அப்போன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, நம்ம விவசாயின்னா என்னன்னாக்கா, இயற்கை விவசாயம்னா யூரியாவுக்கு பதிலாக சாணி போடுறதுன்னு நம்பியிருக்கிறாரு, இல்லை அது இயற்கை சுழற்சிகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறது பாருங்கள், அது இயற்கை வழி வேளாண்மை, இயற்கை விவசாயம்லாம் கிடையாது. அப்போது தொழில்நுட்பம்னு வருது, நம்மளுக்குள்ளே ஒரு தொழில்நுட்பம்னு இருந்தது, மறுபடியும் அடுத்த நாள் விடுகிறதில் அது வந்துடுச்சு.